அம்மேன் அருமையான ஜபத்திற்காக டாக்டர் அவர்களுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நேரத்தில் நம்முடைய இந்த பாடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக ஒரு விசேஷித்த பாடலை வீடியோ கிளிப்பில் நம்ம கேட்க இருக்கிறோம். பாஸ்டர் எட்வின் அவங்க நமக்கு அதை பிளே பண்ணுவாங்க. Yeah.
அருமையான ஒரு பாடல், ஒரு கம்ப்ளீட்னஸ் அதில் இருந்துச்சுல. ஏழு பேர் அழகாக நின்று அருமையான பிள்ளைங்க நல்ல அருமையாக பாடினாங்க. அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சபைக்காக இன்னும், ஆண்டவருக்காகவும் சபைக்காகவும் இன்னும் நிறைய காரியங்களை அந்த குடும்பங்க அந்த பிள்ளைகள் செய்ய ஆண்டவர் அவரோடு கூட இருப்பாராக. இது ஒரு விசேஷித்த நேரம். ஏன்னு சொன்னால், இந்த பாடத்தை எடுக்கக்கூடியது யெகோவா மாத்திரம் அப்படிங்கிற இந்த பாடத்தை நமக்கு எடுப்பதற்காக நம்முடைய அன்பு போதகர் துரராஜ் அவங்க நமக்கு இந்த நாளில் இந்த பாடத்தை எடுத்து கொடுத்துருக்கிறாங்க. நம்ம எல்லோருக்குமே தெரிந்த ஒரு போதகர். ஆகவே அந்த போதகர் இந்த நாளில் நம்மோடு கூடியிருக்கிறார். அவர்களுடைய ஊழியங்களே நாம் நினைச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மிக அற்புதமாக எல்லா பகுதியிலும் ஊழியம் செய்தவங்க. விசேஷமாக இன்றைக்கு சென்னை வந்து இவ்வளோ முன்னேற்றத்தில் இருக்குதுன்னு சொன்னால், அதுக்கு அடித்தளமாக ஆண்டர் உபயோகப்படுத்தின ஒரு முக்கியமான நபர் அப்படின்னு சொன்னால் நம்முடைய போதகர் துரராஜ் அவங்க. அது மாத்திரமில்லை, இன்றைக்கு கோயம்புத்தூர் ஈரோடு பகுதியில் எந்த குடும்பத்தில் அட்வென்ட் குடும்பத்தில் விசேஷங்கள் இருந்தாலும், நன்மையான காரியங்கள் ஒரு துக்க விஷயமாக இருந்தாலும், முதல்ல அங்கே இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொன்னால் அருமை போதகர். நான் எப்போவுமே சொல்லுவேன், எங்கள் குடும்ப பாஸ்டர் அவங்க. எங்கள் வீட்டில் எல்லா விசேஷங்களுக்கும் அங்கே முதன்மையாக இருந்து அதை செய்வாங்க. ஒருபோதும் இல்லை நான் எனக்கு வேறு அப்பாயின்மெண்ட் இருக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க. வேறு அப்பாயின்மெண்ட் இருந்தாலும் கூட அதை தள்ளி வச்சுட்டு இந்த காரியங்களுக்கு முதலாவது முதலுரிமை கொடுக்குற ஒரு நல்ல மூத்த போதகர். நிறைய ஆலோசனைகளை எங்களுக்கு கொடுக்கக்கூடியவர். இந்த நேரத்தில் நிச்சயமாக இந்த பாடத்தை நமக்கு நன்றமையாக எடுத்து கொடுப்பார்கள். அதற்காக நான் அவரை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நேரத்தில் பாடத்தை எடுப்பாங்க. பாடம் முடிஞ்ச உடனே நீங்கள் அந்த ரியாக்ஷன் பட்டனுக்கு அதில் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுடைய கைகள் உயர்த்தப்படும். அப்பொழுது நாங்கள் உங்களுக்கு வாய்ப்புகளை தருவோம். அப்போ நீங்கள் கேள்வியை கேட்கலாம், பதில் சொல்லலாம். ஆகவே இன்றைக்கு நம்ம இதில் விசேஷமாய் ஜேக்கப் ஸ்டீவன் அவங்க இருக்கிறீங்க. நிச்சயமாக நிறைய கேள்விகளை நிறைய பதில்களை நம்ம டிஸ்கஷன் பண்ணுவதற்கு இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகும் என்று நிச்சயமாய் கத்தருக்குள் நம்புகிறேன். இந்த வேளையில் நம்முடைய போதகரை இந்த பாடத்தை நடத்தும்படியாக அன்போடு கூட அவரை வாழ்த்தி வரவேற்கிறேன். கத்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வாய்ப்புக்காக நான் ஆண்டவரை சோத்திருக்கிறேன். போதகர் ஜெயராஜா அவர்கள் வார்த்தைகளுக்காக நன்றி பாராட்டுகிறேன். முடிய பரியந்தம் தேவனுடைய ஊழியக்காரனாக உயிருள்ளவரை ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யவும், ஊழியத்தை செய்ய ஆண்டவர் உயிரை தரவும் ஆண்டவருடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறேன். இந்த ஏற்பாடுகளை செய்து வருகிற ஆண்டவருடைய பிள்ளைகளை நான் விசேஷமாக பாஸ்டர் எட்வின், எல்டர் எட்வர்ட் யூகே அவர்களையும் வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக கத்தரை சோதரிக்கிறேன். நீங்கள் இதில் கலந்து கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகள், உங்களுடைய கருத்துக்களையும் பின்னாலே விட்டு போன காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்வதற்கில்லை, குறிப்பாக சில காரியங்களை சொல்லுகிறேன். இந்த பாடத்தில் இருக்கிற காரியங்களே ஏற்கனவே படித்திருந்தாலும் அதில் நாம் பரிசுத்த தேவாவியானவர் நம்முடைய மத்தியில் அசைவாடும்படியாக ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த நள்ளிரவில் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த நாளிலே வேத வாக்கியங்களை நாங்கள் படித்துக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும். அன்பின் ஆண்டவர் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த வாரத்தின் பாடத்திலே நாம் படித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே நோவா மாத்திரம் என்ற அந்த தலைப்பையும், வெள்ளிக்கிழமை பாட இந்த சுருக்கத்தையும் இந்த நாளிலே விசேஷமாக சொல்ல வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். அருமரட்சராகிய இயேசு கிறிஸ்து அவரே நோவாவினுடைய காலத்தை குறித்து நமக்கு ஒரு எச்சரிப்பை நமக்கு அதிகமாக கொடுத்திருக்கிறார். நோவாவின் காலத்திலே நடந்தது எப்படியோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்ப நோவாம் காலத்துல எப்படி இருந்தது,
இதுல பார்க்கிறோம் சுருக்கமாக அங்க பார்க்கும் போது நோவா பேழைக்குள்ளே பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். இந்த வசனத்துல இந்த உணராதிருந்தார்கள் என்பது சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல, மிக முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கு மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை உணராதிருக்கிறார்கள். நாளைக்கு என்ன நடக்குமோ அல்லது நம்முடைய வாழ்க்கையின் முடிவு எப்படி இருக்கும் என்பதை உணராதிருந்தார்கள். இன்றைக்கு விசேஷமாக கத்துடைய பிள்ளைகள் அதை சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, முடிவு காலத்துல எப்படி இருக்கும், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு முன்னதாக நோவாவின் காலத்துல நடந்தது போல எல்லாம் பெண் கொடுத்து பெண் கொடுத்து அப்புறம் ஜலப்பிரளயம் அனைவரையும் வந்து வாரி கொடுத்து போக வரைக்கும் உணர்ந்து இருந்தார்கள். அதே போல மனுஷகுமாரன் நடக்கும். அப்படின்னா ஒரே நிலை, மக்களுடைய மனநிலை அவ்வாறு இருக்குமா? இங்கே நம்ம ஹிஸ்டரி அண்ட் ப்ராஃபஸி ஒர்க்கிங் டுகெதர், தீர்க்க தரிசனமும் சரித்திரமும் இங்கே நிறைவேறுகிறதை ஒன்றோடொன்று நாம் ஒப்பிட்டு பார்க்கும் போது, அப்போ நோவாவினுடைய நாட்களிலே ஜனங்களுடைய மனநிலை இரண்டாம் வரிக்கு முன்பதாக இருக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். பூமியின் மேல் மனித வாழ்வை நாம் நினைத்து பார்க்கும்போது முந்தைய நாளை போல கடவுள் வெகு தொலைவிலே கருதப்படுகிறார். கடவுளுக்கு நமக்கு அதிகமான வாழ்க்கை எப்போதும் போல எப்படியே நடக்குதுன்னு சொல்றோம். இதுல முக்கியமாக ஆவிக்குரிய நிலைமை கவலைப்படாமல் வரப்போகும் நியாய தீர்ப்புக்கு குருட்டுத்தனமாக மக்கள் இருக்கிறார்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பாஸ்டர் அப்பாசாமி கூப்பிட்டாரு, நான் வேற ஒரு இதுல இருந்தேன், திடீரென்று அவர் சொன்னார் நான் கொஞ்ச நேரம் கழித்து கூப்பிடுறேன் என்றால், இன்னொரு போதகர் ஈரோட்டு பகுதியில இருந்து என்ன சொன்னாங்கன்னா, மிஸ்ஸிஸ் அப்பாசாமி அங்கே அவர்கள் சொந்த ஊர்ல போய் அந்த சிறு பிள்ளைகளை வைத்து ஏதோ ஒரு பாடம் நடத்திட்டு இருந்தாங்களாம். பாடம் நடத்திட்டு இருக்கிற நேரத்துல அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த பிக்சர்ஸ் டு கலர் அதெல்லாம் வச்சு பார்த்து எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு பிள்ளைகள் எடுத்துட்டு போன உடனே, நீங்க மத மாற்றம் வந்துட்டீங்களா, அவங்க சொந்த ஊர் தான் ஈஞ்சம்பள்ளி ஈரோடு பகுதியில், என்ன ஆயிடுச்சு அவங்கள உடனே அங்க வந்த உடனே பார்த்துருக்குறாங்க, இந்த அம்மாவை போய் பார்த்து அப்பா சாமியுடைய மனைவி இடத்துல ரொம்ப விசாரிச்சு சூழ்ந்துட்டாங்க, ஆறு ஏழு பேரு எல்லாம் சூழ்ந்துருக்குறாங்க. அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, நான் சின்ன கதைகள்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன், இல்ல மத மாற்றம் வந்துட்டீங்கன்னு கொஞ்சம் மிரட்டி இதா பார்த்த உடனே இப்படியெல்லாம் நீங்க செய்யக்கூடாது என்று அவர்கள் அங்கே அறிவுறுத்தி சரி செய்யல என்று உடனே என்ன செய்துட்டாங்க, போலீஸுக்கு தகவல் கொடுத்தாரு. அப்புறம் அப்படியே நேரத்தில் பார்த்தோம்னா பேப்பர்ல போட்டுட்டாங்களாம், மதம் மாற்றுவதற்காக போவது அப்பாசாமி பிஷப் அப்பாசாமியினுடைய பார்த்தோம்னா போலீஸ் ஸ்டேஷனுக்காக போயிட்டாங்கன்னா அவர் கூட்டு பார்த்து சுவிட்ச் ஆஃபா இருந்தது. ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், இனி வரப்போகும் நியாய தீர்ப்புக்கு மக்கள் இதை உணரலீங்க, ஊழியக்காரர் எல்லாம் உணருது. இதுல நிறைய எல்லாம் நீங்க குரல் கொடுத்து இந்த காரியங்களை எல்லாம் செய்யறதுக்காக அப்பவேந்த பாஸ்டர் ஜெயராஜ் அந்த பகுதியில சென்னையில இன்றைக்கு ஸ்பைசர் காலேஜில் நான் பேசலினாலும் இங்க பேசுறேன்ட்டு இதெல்லாம் வச்சுட்டு எல்டர் எட்வர்டு பாஸ்டர் எட்வின் மிஸ்டர் ஜெயகர் அவரும் நல்ல ஒரு தீவிரமான அவர் அவரும் இந்த காரியங்களை. ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், ஆன்மீக நிலைமை கவலைப்படாமல் இப்படியே இருக்கிறாங்க, வரப்போகும் நியாய தீர்ப்புக்கு குருட்டுத்தனமாக இருப்பார். ஏன் இதுனா, இந்த உடன்படிக்கையை நோவா மாத்திரம் என்றால், நோவா எப்படி நோவாவினுடைய காலத்துல எப்படி மக்கள் இருந்தார்களோ அதே நிலைமை இருக்கிறது. இன்றைக்கு பாடத்தை படிக்கிறது மாத்திரமல்ல, இதன் மூலமாக என்ன பாடத்தை நாம் படித்துக் கொள்ள போகிறோம். அப்போ கிறிஸ்தியசு உன்னுடைய உதாரணத்தை இங்கே சொல்லி கொடுக்கிறார் என்றால், மக்கள் இந்த வாழ்க்கையை குறித்து கவலைப்படாத ஒரு சூழ்நிலை. தே இக்னோர் த கிரியேட்டர் காட், சிருஷ்டித்த கர்த்தரை குறித்து அக்கறைப்படுகிறது இல்லை அவங்க எல்லாம். அப்போ பவுல் என்ன சொல்றாரு, நம்முடைய சிந்தனையினுடைய ஆதிக்கம் கடைசி காலத்தில் சுயத்தை தேடக்கூடியதா இருக்கிறது. அவருடைய மனநிலை கடைசி கால மக்களுடைய மனநிலை அப்படித்தான் இருக்கும்.
கடைசி காலத்தில் கடைசி காலத்தில் எப்படி இருக்கும் என்று ரெண்டு தீமைத்தி மூன்றாம் அதிகாரத்துல எல்லாம் அந்த அழுக்கு எல்லாமே உடையக்காரன் நன்றாக நாம் அறிந்திருப்போம். கடைசி காலத்தில் என்னென்ன நடக்குங்கிறது ரெண்டு தீமைத்தி மூன்று ஒன்றிலிருந்து எல்லாத்தையும் அது அறிந்த காரியம் தான். சரி, இதுக்கு ஏன் கடந்த கால வரலாறு ஏன் முக்கியம்? இந்த நோவா மாத்திரம் என்று அங்கே பார்க்கும் போது இதுல என்னத்தை நான் பார்க்கிறேன்னு, ஒரு படிப்பினை வரலாற்று அறிவுரை லாபகரமானது. பொதுவான அழைப்பு கொடுத்தாலும் கூட, இப்ப கிதியோனை எடுத்துட்டீங்கனாலும் கூட, கடைசியில 300 பேர் மாத்திரம்தான் அங்க தெரிந்து கொள்ளப்பட்டாங்க என்று பார்க்கிறோம் அந்த இதுல. அப்போ இடுக்கமான வாசல் வழியாக இந்த நோவா மாத்திரம் பார்க்கும்போது கொஞ்சம் பேர் தான் அந்த மீதமானவர்கள் என்று பார்க்கும்போது, இன்றைக்கு இந்த ரெம்னன்ட் அல்லது மீதமானவர்கள் அல்லது விட்டு போன கடைசியில விடப்பட்டவர்கள் லெப்டோவர் சொல்றாங்க இல்லைங்க பார்த்தோன்னு. சரி, அப்போ இதை குறித்து நாம் எண்ணி பார்க்கும்போது நோவா மிக முக்கியமான ஒரு வாழ்க்கையில நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம். சரி, இதுல முக்கியமாக ஒரு நாலஞ்சு காரியத்துல அவங்களுக்கு சொல்லிட்டு நான் முகவுரையாக பார்த்தோடனே, நோவா காலத்துல மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது என்று பார்க்கிறோம். இருதயத்தின் தோற்றம் எல்லாம் பொல்லாதது, அவனுடைய விருப்பம் அவனுடைய நோக்கம் எல்லாம் தீயது. நன்றா அவருடைய கல்வியா இருந்தாலும் சரி, அவருடைய கலாச்சாரங்களா இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட காரியங்கள்ல பார்க்கும்போது ஊழல் பெருத்து போயிடுச்சு. இன்றைக்கு தேவனுடைய திருச்சபையில மீதமானவர்கள் என்னவோ பேசிக்கிறோம், எல்லாம் வந்த உடனே ஏதோ ஒரு அறிவுக்காக பேசுறோமா என்னத்துக்காக பேசுறோமா எனக்கு ஒண்ணும் விளம்பல. இன்றைக்கு நீதிமான ஒருவனின் அப்படி பார்த்தோன்னு, அப்போ நோவாவின் காலத்துல இருந்தது நம்ம பார்க்கணும். அப்போ இப்ப எப்படி இருக்கிறது? They are busy, too busy, busy for nothing. அப்போ வேகமா ஒரு நாய் ஓடிடுது, எப்ப பார்த்தாலும் நம்ம பார்ப்போம். ஒரு கார் வந்துச்சுன்னா வேகமா என்னமோ போய் பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் தூரம் ஓடிட்டு அப்புறம் மறுபடியும் நின்றுட்டு வரும். எதுக்கு ஓடிச்சுன்னு தெரியாது, சும்மா அப்படி ஓடுனு. எல்லாம் மக்கள் டூ பிஸி, பிஸி ஃபார் நத்திங். கடவுளை பற்றிய ஒரு எண்ணம் இல்லை, பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கு திடீர்னு உணரல, எப்படி திடீர்னு அப்படி வரும். இன்றைக்கு அவங்க போயிட்டு எழுதி கொடுக்க சொல்லிக்கிறாங்களாம், எழுதி கொடுத்து இருக்கிறாங்க சொல்றாங்க. என்னன்னா, இனிமேல் நான் வந்து மதம் மாற்ற மாட்டேன், இப்படி எல்லாம் செய்ய மாட்டேன். இந்த மாதிரி பார்த்த உடனே ஏன் நோவாவுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஒரு பெரிய ஊழியத்தை நாம செய்யணும்? அதுல பார்த்த உடனே இன்றைக்கு நம்பர் ஒன்னு, மனுஷனுடைய அக்கிரம பூமியில பெருகிச்சு அந்த காரியம் நம்பர் ஒன்னு. ரெண்டாவது கடவுளுடைய பரிபூரணம். மூன்றாவது கடவுளுடைய ஒரு அறிவிப்பு, கடவுளுடைய ஏற்பாடு, கடவுளுடைய வேண்டுகோள். இந்த ஒரு அஞ்சு காரியம் தான் முக்கியம். அப்படி நிலைமை என்ன, அப்போ தேவனுடைய பரிபூரணம் என்ன, தேவனுடைய அறிவிப்பு என்ன, தேவனுடைய ஏற்பாடு அதுக்கு என்ன, தேவனுடைய வேண்டுகோள் என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னத்தை செய்தார் என்ற மனம் திரும்புங்கள். மனம் திரும்புதலை வலியுறுத்தினார், மனம் திரும்புதலை வலியுறுத்தினார் எனக்கு அருமையான. அப்போ கடவுளுடைய பரிபூரணம் என்று நாம் என்ன நினைத்து பார்க்கும்போது, கடவுளுடைய பரிபூரணம் இன்றைக்கு துன்மார்க்கனாலே நோவாவின் காலத்திலே பூமி சிதைந்து போய்விட்டது, கெட்டு போய்விட்டது, மனஸ்தாபப்பட்டார், தெய்வம் அதிருப்தியானார் என்று பார்க்கிறோம். அப்போ கடவுளுக்கு அங்கே எல்லாம் மறைவாக இல்லை, ஒன்றும் மறைவில்லை அவருக்கு. வன்முறை, இன்றைக்கும் வன்முறை இருக்கு, இன்றைக்கும் வன்முறை. அப்போ நோவா காலத்துல வச்சு இன்னைக்கு கம்பேர் பண்ணி பார்க்குவது, இப்போது உள்ள நாட்கள் எப்படி? கடவுளுடைய கண்களுக்கு எதுவும் மறைந்திருக்கவில்லை, ஆனால் கண்மூடித்தனமாக உணராது இருக்கிறார்கள். அதுதான் நோவாவோடு அன்றைக்கு ஒரு பெரிய உடன்படிக்கை செய்தார்னா எல்லா எதிர்கால தலைமுறைக்கும் நமக்கும் தான் ஆண்டவர். அப்போ தெய்வீக நோக்கம் நமக்கு இருக்க வேண்டும். இது வந்து கடவுளுடைய பரிபூரணத்தை பார்க்கிறோம். அப்போ கடவுளுடைய அழைப்பு என்ன, அதற்கு முன்பதாக ஒரு அறிவிப்பு என்ன, மனிதனை படைத்ததற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார், நான் இதை அழிக்க போறேன், எல்லா வம்சங்களையும் நான் அழிக்க போறேன், வன்முறை ஊழல் பெருத்திருச்சு, வெள்ளம் வாரி கொண்டு போகத்தக்கதாக என்னன்னா, ஆண்டவர் அந்த பரிபூரணம் உள்ள ஆண்டவரை நாம் குறித்து அங்கே பார்க்கணும். அப்போ கீழ்ப்படியாத, அப்போ ஆண்டவருடைய ஏற்பாடு என்ன, ஆண்டவருடைய ஒரு ஏற்பாடு, ஒரு பேழையை கட்ட சொல்லி எல்லார்த்தையும் மனம் திரும்பி கட்டளை இருக்கத்தக்கதாக
இன்றைக்கும் எல்லாரும் மனம் திருப்பத்தக்கதாக அப்போஸ்தலர் 17:30-31 என்ன வாசிக்கிறேன், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். ஆகவே அருமை இரட்சியராகிய இயேசு கிறிஸ்து அவர் அதற்காக என்ன ஏற்பாடுன்னா வேலையை உண்டாக்கினார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் வேணும், இவர் தான் உலக இரட்சகர், உலக மீட்பர் அவர் தான். அந்த கல்வாரி சிலுவையினுடைய அந்த காட்சியை நாம இருந்து பாவ பரிகாரமாக இந்த உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக ஆண்டவருடைய பெரு விருப்பம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்தான் இரட்சகர் என்பதை குறித்து அங்கே பார்க்கிற. அப்போ கடவுள் இந்த ஏற்பாடுகளை ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் ஏற்படுத்தினார். இன்றைக்கு விசேஷமாக ஆண்டவருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நோவாவினுடைய காரியத்தை ஆண்டவர் அந்த ஏற்பாடை செய்து அந்த நோவாவுக்கு செய்தார். அதே போல இன்றைக்கு இதை நாம் எண்ணி பார்க்கும்போது ஒரு உடன்படிக்கை பண்ணார். இந்த உடன்படிக்கையை பண்ணும் போதெல்லாம் ஒரு அடையாளத்தை கொடுத்தார். சரி, ஆபிரகாமனுடைய ஆபிரகாமோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணும்போது என்ன அடையாளத்தை கொடுத்தாரு சொல்லுங்க, யாராவதுன்னா அதை கொஞ்சம் அப்படியே அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். ஜெயகர், விருத்த சேதனம், வெரி குட். எப்பெல்லாம் இதை செய்யறாரோ, உடன்படிக்கை செய்யறாரோ, அப்போ உடன்படி ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். வெரி குட். மோசையோடத்துல உடன்படிக்கை செய்யும் போது என்னத்தை கொடுத்தாரு, என்ன அடையாளத்தை கொடுத்தாரு? வெரி குட். சரி, நோவாவோடு கூட உடன்படிக்கை செய்யும் போது என்னத்தை கொடுத்தாரு அடையாளம்? ரெயின்போ, வானவில். எக்ஸலன்ட், எக்ஸலன்ட். இன்றைக்கு நோவாவோடு கூட அதை அந்த உடன்படிக்கை செய்தார் என்றால் சேஷமாக நாம் இந்த காலத்துல நாம் அதை அறிந்து கொள்வதற்கு நான் என்ன உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள என்றால், நோவாவோடு கூட ஆண்டவர் அந்த உடன்படிக்கை செய்தார் என்று பார்க்கிறோம். God showed grace, கிருபையை ஆண்டவர் கொடுத்தார். அங்க He wants to establish his covenant. எதுக்காக அந்த covenant பண்ணார்னா, provision and protection. இந்த ஏற்பாடை கொடுத்து பாதுகாப்பை கொடுத்து ரட்சிக்கும்படியாக அங்கே கொடுத்தார் என்று அங்கே பார்க்கிறோம். சரி, அதனால நம்ம இன்றைக்கு விசேஷமாக அவர் சொல்றாரு, I want to walk with you. அதனால வாக்கிங் பை ஃபெய்த், நம்ம விசுவாசத்தின் மூலமாக, நான் விசுவாசத்தின் மூலமாக இத கடவுள் நம்மோடு கூட அந்த உடன்படிக்கையை அங்க செய்யற உடன்படிக்கை. அப்போ காட்ஸ் எவர்லாஸ்டிங் எவர்லாஸ்டிங் கவனன்ட் பார்க்கும்போது, அந்த உடன்படிக்கைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்றால், லவ்விங் ஒபீடியன்ஸ், அன்போடு அதற்கு கீழ்ப்படியும். Whosoever will, யாரெல்லாம் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போ இன்றைக்கு அந்த காரியங்களை பார்க்கும்போது வெரி ஃபியூ பீப்புள் ஒன்லி அக்செப்ட். இதெல்லாம் சொல்றாங்க, அவரு கவுடம் பண்ண என்ன அப்படின்னு நினைக்கிறோம், அவரு கவுடம் பண்ண இவைகள் எல்லாம் நமக்கும் இந்த காரியங்களை இன்றைக்கு அது காரணம் என்னவென்றால், ஹார்ட்னஸ் ஆஃப் ஹார்ட், இருதயத்தை என்ன செய்யறாங்க, அப்படியே கடினப்படுத்திடுறாங்க, அன்பிலீஃப். அதுல லாக்அப்னா, லாக்அப் இந்த இதுல வந்து பண்ணிக்கிறாங்க தங்களுடைய இருதயத்தை ஆண்டருடைய காரியங்கள். அப்போ கடவுள் விசேஷமாக அவர்களுக்கு ஆண்டவர் இந்த உடன்படிக்கை செய்தார் என்பதை இந்த வியாழக்கிழமை பாடத்துல அதை குறித்து அங்கே படித்து பார்க்கும் போது, பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளை, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நோவா மாத்திரம்தான் என்றார். அந்த மாத்திரம் என்று அங்கே பார்க்கும் போது இட்ஸ் ஒன்லி அப்படின்னா ரெம்னன்ட் அல்லது லெப்ட் ஓவர், மீதமானவர்கள் என்ற ஒரு கருத்து. மாத்திரம் காக்கப்படும் என்று சொல்லும் போது அது இந்த மொழி மூல பதத்தில பார்க்கும் போது மீதமானவர்கள் என்கிற ஒரு கருத்து, ரெம்னன்ட், ஆங்கிலத்துல ரெம்னன்ட் என்று அதை குறித்து அங்கே பார்க்கிறோம். அதற்கு அநேக 2-3 வசனங்களை நம்ம பாடத்துல கொடுத்துருக்கிறாங்க. அதுல பார்க்கும்போது இப்போ 2-3 வசனம் மட்டுமல்ல, ஒரு 4-5 காரியங்களை இந்த கான்செப்ட், ரெம்னன்ட் என்று சொல்லக்கூடிய அந்த கான்செப்டை நாம் எண்ணி பார்க்கும்போது, பெரிய அந்த வெள்ளத்திற்கு முன்பதாக ஆண்டவர் கிருபையாக நோவாவோடு கூட ஒரு பெரிய உடன்படிக்கை என்ன சொல்றாருன்னா, நான் இந்த உலகத்தை அழிக்க போறேன். அதனாலே ஆண்டவர் விசேஷமாக நோவாவுக்கு
ஒரு நல்ல வாக்கு தத்துவத்தை கொடுத்து நான் உன்னோட உடன்படிக்கையை நான் செய்கிறேன் என்பதாக அங்கே சொல்கிறார். ஆனால் உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோட உன் குமாரன் உன் மனைவியும் உன் குமாரின் மனைவிகளும் பேழைக்கில பிரவேசியுங்கள், சகல விதமான மாம்சமான ஜீவன்களையும் ஆணு பெண்ணுமாக வய ஒன்றுக்காக என்று ஒவ்வொரு ஜோடும் உன்னோட உயிரோட காக்கப்படுவதற்கு பேழைக்கில நீங்க சேர்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி ஜாதிஜானிய பறவைகள் மிருகங்கள் சகல ஜாதியான இவைகள் எல்லாவற்றையும் நம்ம அறிந்திருக்கிறோம் எல்லாம் பார்த்தோடனே. அப்போ இன்றைக்கு அந்த பாபிலோனுடைய கேப்டிவிட்டியிலிருந்து எருசலேமுக்கு இஸ்ரேலர் ஜனங்கள் தம்முடைய ஜனங்கள் அங்கே மீதமாக அங்கே என்ன செய்தார்கள் என்றால் அங்கே காக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு அந்த மீதமானவர்களை அங்கே கொண்டு வந்தார் என்று பார்க்கணும். அப்போ த க்ளோசிங் மூமெண்ட்ஸ் ஆஃப் திஸ் எர்த் ஹிஸ்டரி இந்த பார்க்கும்போது கடைசி நாட்களிலே மீதமானவர்கள் யாரு அப்படின்னு பார்க்கும்போது மீதமானவர்கள் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற தேவனுடைய இயேசு கிறிஸ்து மேல விசுவாசத்தை காத்துக் கொள்ளுகிற இயேசு கிறிஸ்து மேல விசுவாசத்தை காத்துக் கொள்ளுகிறதுனா என்ன பார்க்கும்போது த ஸ்பிரிட் ஆஃப் ப்ரோபசி என்றும் அதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மேல உள்ள விசுவாசத்தை காத்துக் கொள்ளுகிறது ரெவலேஷன் 19:10 என்ன வாசிக்கிறோம் என்றால் அந்த தீர்க்க தரிசன ஆவியை உடையவர்கள் நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போ அழைக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் தெரிந்து கொள்ளப்பட்டவர் மீதமானவர்கள் என்பதை இங்க பார்க்கும்போது வேறு இந்த கற்பனைகளை கை கொள்ளுகிற தேவனுடைய பிள்ளைகள் விசேஷமாக கடைசியில ரெவலேஷன் 12:17 நாம் அதை குறித்து அங்கே வாசிக்கிறோம். இன்னைக்கு அந்த கேரக்டரிஸ்டிக் ஒரு 10-12 கேரக்டரிஸ்டிக்ஸ் நான் சொல்லணும்னு பார்க்கிறோம். இந்த ரெம்னன்ட் என்று சொல்லக்கூடியவர்கள் மீதமானவர்கள் ஆண்டவர் என்ன செய்யறார் என்றால் அவர்கள் அழிவிலிருந்து அவர்களை காத்துக்கொள்வார். நம்பர் 1. அப்போ நோவாவின் காலத்தில் 120 வருஷம் அவர் பிரசங்கித்தார் என்றால் அங்கே பார்த்து ஏழு பேர் அங்க வந்தாங்க அவர் பிரசங்கத்தை கேட்டு. இன்றைக்கு நல்ல அருமையான நம்ம இதில் சொல்ல பின்னாடி மறந்துட போயிடுறேன், அதுக்காக இப்பவே நான் சொல்லிடுற பார்த்தோம்னே. என் மகன் இன்றைக்கு சாயங்காலத்துல பேசிட்டு இருக்கும் போது வேறொரு காரியத்துக்காக அவர் பேசிட்டு இருந்தோம். அப்போ நம்மளுடைய குடும்பம் எல்லாம் ரட்சிக்கப்படும். எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கவலை உங்களை பற்றித்தான் சொன்னேன். நான் அதிகமா உட்கார்ந்து வாசிக்கிறது இல்லை. அந்த சில சமயங்கள்ல இந்த கழுத்து லேசா வழி இருக்கிற மாதிரி இருக்கும்போது அங்கும் இங்குமாக வாலிபங்களை செய்து அவங்க போகும்போது அந்த கழுத்து இருக்கிறதுனால உட்கார்ந்து நிறைய நேரம் வாசிக்க மாட்டேன் அப்படி பார்த்து. அதனால என்னன்னா உங்களுடைய காரியம் வேத வாக்கியங்களை படிக்கிறது ரொம்ப எனக்கு வந்து அப்பா அவனுடைய அப்பா எனக்கு அங்கே பரலோகத்துல நான் வரலினதுன்னா எனக்கு அந்த பரலோகம் எனக்கு எப்படி இருக்கும் என்று சொல்லி என்னுடைய மகள் இந்த நாளில மாலையில பேசுகிறார். பிள்ளைகள் அவ்வப்போது அதை குறித்து அங்கே சொல்லுகிறேன். இதுக்காக நான் ஆண்டு சொத்திருக்கிறேன். இப்ப பாருங்க ரெம்னன்ட் இன்னும் பார்க்கும்போது யோசேப்பை ஆண்டவர் அங்கே தெரிந்து கொண்டா வெளியே அந்த ஆதியாகமம் 45:7 வாசிக்கிறோம். உங்களுக்கு முன்பு அவர் சொல்றாரு சகோதரிடத்துல உங்களை காத்து ரட்சிப்பதற்காக அந்த மீதமான அந்த அவர்கள் மூலமாக வரக்கூடிய மீதமான என்னை ஆண்டவர் முன்ன என்ன செய்துட்டார் ஏற்றுக்கு அனுப்பினார். அவர் மூலமாக என்ன செய்தார் என்றால் அப்போ மீதமானவர்கள் தே ரெமினன்ட் அவங்க வந்து அழிவு நின்று காக்கப்படுவார்கள். நம்பர் 1. நம்மையும் என்ன செய்வார் என்றால் அழிவு நின்று ஆண்டவர் காத்து கொள்வார். அப்போ மீதமானவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் தேவனுடைய சமூகத்தில் மனம் திரும்புவார்கள். தே ரிட்டர்ன் டு காட், தே ரிட்டர்ன் டு காட். இப்போ பாபிலோனுடைய கேப்டிவிட்டியிலிருந்து அந்த கேப்டிவிட்டியிலிருந்து சிறையிருப்பிலிருந்து எப்படி எருசலேமுக்கு அவங்கள ஆண்டவர் ரிட்டர்ன் பண்ணாரோ நம்ம பாவ சிறையில் இருந்து இருக்கிறவர்களை அநேகரை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் We have to tell them to return to God. நம்ம முதல்ல கர்த்தரோடு கூட நம்ம எப்படி இருக்கோம் அதான் என் மகன் சொல்லிட்டு இருந்தான். நீங்க அதிகமான நேரத்தை ஆண்டவரோடு கூட நீங்க செலவு பண்ணோன்னா நான் சொல்ல வந்த காரியம் என்னன்னா அப்பாவுடைய ஒரு காரியம் எப்படின்னா இன்றைக்கு அது எனக்கு ஞாபகம் வருது. அந்த நோவா வந்து அந்த குடும்பத்தினுடைய தலைவன் மாத்திரமல்ல குடும்பத்தினுடைய பிரீஸ்ட். அவர் சொன்னது நிமித்தமாக பாருங்க அவர் மனைவி இன்னைக்கு நம்ம வீட்டுல பாருங்க ஊரெல்லாம் சொல்லிட்டு இருப்போம்
நம்ம மனைவியோ நம்ம பிள்ளைகளோ முழுமையாக ரட்சிப்புக்குள்ள வர்றாங்களா? அதனால இது இது ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். ஆகவே நம்மளுடைய காரியங்களை நம்ம பேசலாம் இதுல பார்த்த உடனே, அப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யக்கூடாதுன்னு. ஆனா பிள்ளைகளுக்கு தெரியும், நான் திருடனா இருந்ததுன்னா பிள்ளைகள் அப்பா வந்து இதெல்லாம் அடிச்சுட்டு வர்றாங்க இவர் என்ன போய் நம்ம என்ன சொல்லிட்டு பிள்ளைகள் என்னன்னா. இன்றைக்கு பிள்ளைகள் வந்து வழிமாறி போனதற்கு இந்த திருச்சபையில பெற்றோர்களுடைய ஒரு காரியத்தினால போயிட்டாங்க. அப்போ அவர் சொன்னதுனால அந்த பிரீஸ்டா இருந்தார், குடும்பத்தினுடைய தலைவனா இருந்ததுனால முழு குடும்பம் பாருங்க, மருமகள் எல்லாம் வந்துட்டாங்க, மூணு பசங்க வந்துட்டாங்க, மனைவி வந்துட்டாங்க. அப்போ நம்ம ஒவ்வொருவரும் இன்றைக்கு இந்த பாடத்தை படிக்கும் போது நோவாவை போல நான் முதல்ல என்னுடைய குடும்பத்தை எல்லாரும் நம்ம குடும்பங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டுருச்சுன்னதுன்னா சபையே இதாகிடும். அப்ப எல்லாருமே பார்க்கும் போது அப்போ we have to return to God. அப்போ ரெம்னன்ட் வந்து they will be gathered. ஏசாயா 11:11 வாசிக்கிறோம். அந்த பார்க்கும்போது படிப்பதற்கான நேரம் இல்லை. அப்புறம் ரெம்னன்ட் will rejoice. அவங்க மீளமானவர்கள் மிகுந்த களி கூர்ந்து மகிழ்வார். ஏசாயா 28:5 பாருங்க, ரெம்னன்ட் will rely on God. சார்ந்திருப்பார்கள். They depend upon God. They depend upon Holy God, Holy One of Israel. அப்போ இன்றைக்கு இந்த ஃபால்ஸ் சிஸ்டம் ஆஃப் வர்ஷிப் இன்றைக்கு இருக்கிறது. அப்போ நம்முடைய தொழுகை இன்றைக்கு நம்ம வந்து 120 வருஷம் அவர் அரைகூவி அங்கே மக்களை அழைத்தார் என்று பார்க்கிறார். அங்கே மனந்திரும்புங்கள் என்று. மாஸ்டர் மாஸ்டர் வெளியில போயிட்டாங்க நெட்வொர்க் ப்ராப்ளம். திரும்ப வருவாங்க, அதுக்குள்ள அவருக்காக ஒரு ஜெபம் பண்ணிடுவோம். எங்களை நேசிக்கிற அன்பு நல்ல ஆண்டவர், இது நல்ல முறையில் பாடம் போய் கொண்டிருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு சில இடையூறுகள் வந்து ஆண்டவரே அதை நாங்கள் சரியாக கேட்க முடியாதபடிக்கு அவர்களை தடங்களை நீக்கும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமா இப்போது இருக்க என்ன தடங்களோ கர்த்தாவே அவர்களை நிவர்த்தியாக்கி சீக்கிரமா எங்களோடு வந்து இந்த பாடத்தை நல்ல முறையில் நடத்துவதற்கு இன்னும் ஆண்டவரே நீர் பலன் தர வேண்டுமாய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபம் சொல்ல நல்ல பிதாவே, ஆமென். வந்திருக்காங்க, வந்துட்டாங்க. மைக் அன்மியூட் பண்ணுங்க பாஸ்டர். சாரி நான் ஐ வாஸ் நாட் ரெடி வித் மை மொபைல்ல போட்டு இது இருக்கிறதுனால நாளைக்கு நான் அதை கொஞ்சம் பார்த்துக்கிறேங்க. அதனால அது இதாகி போச்சு, திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சுங்க இது. அதனால வெரி சாரி, இந்த மொபைலில் சில காரியங்கள். அப்போ ரெம்னன்ட் மீதமானவர்கள் they depend upon God in the sunne and the false system of worship ella eppadi vandhadu indiki vedathinudaiya satya vasanathukku illa indiki namma solla vendiya karyam meyana devanudaiya vasanathin padi irukka vendum endru solli we have to depend upon the word of God. We have to connected, remnant will be connected with God. Indiki devanudaiya pillaigal ellarum appo seeshamaga kani kodukrom, kani kodukroma. They will bear the fruits.
ஈவன் அப்வர்ட் ஏசாய 37-31 நினைக்கிறேன் அந்த இதுல பார்த்தோன்னு கனி கொடுக்கக்கூடிய நம்முடைய ஜீவியமாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ they we have to remain in Jerusalem அப்படினா தேவனுடைய சபையில தேவனுடைய பிள்ளைகள் தெளிவாக அந்த remnant மீதமானவர்கள் அங்கே இருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல remnant walk in obedience to the call of God to the commandment of God தேவனுடைய திருவசனத்திற்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து இருப்பாங்க. தேவனுடைய திருவசனத்திற்காக அங்க இருப்பாங்க. இன்றைக்கு தேவனுடைய கட்டளை நம்ம பார்த்தோம்னா ஃபால்ஸ் சிஸ்டம் ஆஃப் வர்ஷிப் அங்க இருக்காது. அப்போ வி ஆர் ஃபார் அகைன்ஸ்ட் சேட்டன் சாத்தானுக்கு விரோதமாக நாம இருப்போம் அதுல. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் வி நீடு பிரேயர் பிரேயர் லைஃப் வி நீடு தேவனுடைய பிள்ளைகள் வி ஆர் நெவர் அலோன் நம்ம தனித்து இல்லை. கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் அந்த காரியங்கள்ல விசேஷமாக இருக்க வேண்டும் ரெம்னன்ட். அப்போ ரெம்னன்ட் பார்க்கும்போது மீதமானவர்கள் நம்ம கடவுள் நம்மை தாங்குகிறார். கடவுள் நம்மை என்ன செய்கிறார் என்றால் ஏசாயா 46:3 சொன்னபொழுது நான் முதிர் வயது வரைக்கும் நான் உன்னை சுமந்தேன் பாதுகாப்பேன் என்று கொண்டு அப்பள் கேரிங் கேரிங் பை காட் தேவனாலே நாம் சுமக்கப்பட்டு நாம் இருப்போம் என்றதை பார்க்கலாம். அப்போ இன்றைக்கு இந்த விசேஷமான குணங்களை ரெம்னன்ட் மீதமானவர்கள் அங்கு எப்படி நோவாவோடு கூட அவர் அங்கே ஒரு பெரிய ஒரு உடன்படிக்கை அங்கு செய்தார். அந்த தேவனுடைய கிருபையால் மட்டுமே அங்கே தப்பினார்கள். உடன்படிக்கைக்கு நோவா தன்னுடைய கடமைகள் பல இருக்கலாம் ஆனால் உண்மையோடு அதை நிறைவேற்றத்தக்கதாக ஒரே நம்பிக்கைன்னா ஆண்டவருடைய இரக்கம்தான். ஆண்டவருடைய இரக்கமே இருக்கும். ஏன்னா இந்த இரக்கத்திற்காக ஆண்டவர் என்னதான் இது பண்ணார்னா இன்றைக்கு விசேஷமாக மீதமானவர்கள் என்று நாம் பார்க்கும்போது நம்ம தான். எப்படி நோவா அவனுடைய ஜனங்கள் எல்லாரும் அங்க அந்த காலத்துல இருந்தார்கள். அதற்கு முன்பதாக காத்திருந்தவர்கள் எத்தனையோ பேர் இருந்தாங்க அவன் மாற்றி போட்டாங்க. ஆனாலும் எதற்காக நான் இதை குறிப்பிடுறேன் என்றால் மீதமானவர்களில் நாம் இருப்பதற்கு ஆண்டவர் நம்மை ஆயத்தம் செய்கிறார். இதுதான் இன்றைக்கு குறிப்பாக இவைகள் எல்லாவற்றையும் நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்றால் நோவாவின் அனுபவத்திலிருந்து என்ன உண்மையான காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம் அதுதான் முக்கியம். கடைசி நாளிலே நாம் நிற்க போகிற இடத்தை நாம் தீர்மானிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதற்கு நோவாவை போல என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நாமும் நம்முடைய குடும்பமும் மீதமானவர்கள் நாமும் நம்முடைய திருச்சபையும் மீனவர்கள். இந்த திருச்சபையில் இருக்கிறவங்க எல்லாம் மீதமானவர்கள் சொல்லிட முடியாது. வாந்தி பண்ணி போடணும் ஆண்டவர் சொல்றாரு. இதன்படி நடக்கிறவர்கள் என்று பார்க்கணும். ஏதோ இந்த சபையில ஏதோ பேர் இது இருக்கிறதுனால என்று அல்ல. இன்றைக்கு ஒரு சீர்திருத்தத்தை நான் செய்ய வேண்டும். ஆனா நான் வந்து இந்த சபையில் இருக்கிற காரியத்தை பாஸ்டர் நான் இதெல்லாம் இந்த சபையை விட்டு போயிட்டேன் என்று திடீரென்று ஒருத்தர் போன் பண்ணார். நீங்க சென்னையில இருக்கிற போது உங்களுக்கு தெரியும் நான் வந்து பல ஆண்டுகளுக்கு பிற்பாடு இப்ப 10-15 வருஷத்துக்கு திடீர்னு பேசுறாரு. நான் சொன்னேன் ஆண்டவருடைய சரீரமாகிய அவருடைய திருச்சபையில் இருக்கணும். நீங்க வந்து இதை விட்டு போயிட்டேங்கிறதுக்கு அல்ல அப்படி எல்லாம் இல்லை. அப்போ நாம நோவாவை போல உதாரணம் உள்ளவர்களாம் இருக்க வேண்டும். சரி அப்போ நோவாவோடு கூட ஆண்டவர் அந்த உடன்படிக்கையே எதுக்குன்னா நான் மீண்டும் நான் என்ன செய்ய மாட்டேன் ஒருபோதும் வெள்ளத்தினால அழிக்க மாட்டேன் என்று தேவன் கொடுத்த அந்த வாக்குறுதிக்கு அடையாளமாக ஏற்கனவே சொன்னீங்க வானவில் அது நல்ல ஒரு பொருத்தமான ஒரு அடையாளமாக இருக்கிறது. வெள்ளத்திற்கு பின்னால இந்த தட்பவெப்ப நிலை கூட அங்கே மாறி போய்விட்டது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது மழை வருது. எத்தனையோ பேரு அங்கே சில கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க அழிக்க மாட்டேன்னு சொன்னாரே இந்த சுனாமி வருது அந்த அழிதுல. ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா முழுமையாக லோக்கல்ல என்ன இருக்குதுன்னா அங்கங்க சுனாமி வருது வெள்ளம் வருது இதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. அவங்க கூட முன்ன பனிதான் இருந்தது என்று பார்க்கிறோம். பனி பெய்தது அந்த காலங்களில நிலத்தை ஈரமாக்கின நிகழ்வுக்கு பதிலாக ஆண்டவர் மழையை கொடுத்தார்.
அவர் என்ன சொல்றாருன்னா, மழையானது ஆசீர்வாதத்தை தான் கொண்டு வருது, அதுல இல்ல. ஆனா நீங்க பயப்படாதீங்க, உலகளாவிய அழிவை ஏற்படுத்தாது என்பதற்கு அடையாளமாகத்தான் அதை எங்கே கொடுத்தார். இட்ஸ் அ சைன் ஆஃப் மெர்சி, கிருபையின் அடையாளமாக, கிருபையினாலே மனிதர்கள் மேலே ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு அவர் கொடுக்கக்கூடிய ஒரு அக்கறை, காட்டுகிற அக்கறை, அவர் ரட்சணிய உறவை ஏற்படுத்தத்தக்கதாக மேகங்களிலே இந்த அடையாளத்தை வானவில் தோன்றும் போது அதை ஒரு நம்பிக்கையை, அனைவருடைய நம்பிக்கையும் உறுதிப்படுத்தத்தக்கதாக, தேவன் மேலே திட நம்பிக்கையும் நிறுத்தத்தக்கதாக கொடுக்கப்பட்டதுதான் இந்த காரியம். அப்ப தேவன் காட்டுகிற அந்த தெய்வீக இரக்கத்திற்கு அடையாளமாகத்தான் இதை சொல்கிறார். நான் இனிமேல் வெள்ளத்தினாலே பூமியை நான் அழிக்க மாட்டேன் என்று. ஏன்னா பூமி அவர் இரக்கத்தினாலே காத்து கொண்டது என்பது ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியம், பூமி. அப்போ அந்த 9 13 14 வசனத்தையும் அங்கே நாம் அதை வாசித்து பார்க்கும்போது ஒரு 2 வசனத்தையும் நான் அதை வாசித்து காட்டுகிறேன். அங்கே பாருங்க, அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேல் உள்ள சகல மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கை. இது மற்ற உடன்படிக்கை போல மனிதரோடு மாத்திரமல்ல, சகலவித மாம்சமான ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கை. நான் நினைவு கூறும்படி அதை நான் நோக்கி பார்ப்பேன். அப்போ அந்த பூமியில பார்க்கும்போது, அந்த வில்ல பார்க்கும்போது ஆண்டவர் நினைவு கூறுகிறார், விசேஷமாக நமக்கு அதை கொடுக்கிறார், எனக்கு உங்களுக்கு அடையாளமாய் இருக்கிறது என்று சொல்லி அந்த வில்லை மேகத்திலே வைத்தேன் என்று. அதை பார்க்கிறோம் எசேக்கியேல் 28 வசனத்துல அந்த வில்லை குறித்து பார்க்கிறோம். வெளியாகும் 4 அங்கே அதை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். 2 வசனங்களை அதை படிக்கிறது. அங்கே பாருங்க, உடனே ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது சிங்காசனம், வானத்திலே ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒரு வீடு இருந்தார், வீட்டு இருந்தார் பார்வைக்கு வச்சிருக்கிறது. அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அப்போ 3 இடத்துல நம்ம வாசிக்கிறோம், ஆதியாமத்துல அதை வாசிக்கிறோம், நோவாவினுடைய காலத்துல. இதை பார்க்கும்போது இட்ஸ் அ சைன் ஆஃப் மெடிசன், நான் அழிக்க மாட்டேன் என்பதற்காகத்தான் ஒரு அடையாளமாக ஆண்டவரும் அந்த பூமியில ஏற்படுகிற அதை பார்த்து தன்னுடைய உடன்படிக்கையை அவர் நோக்கி பார்க்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம், நான் காத்து கொள்றப்பா, அவருக்கு மறந்து போறதுக்காக இல்ல, அவருக்கு தெரியும், அவரு தான் கொடுத்தாரு. பார்த்தோன்னே அதை பார்க்கும் போதெல்லாம் நான் உங்களை என்ன செய்ய இறக்கம் காட்டுவேன் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். நான் அந்த இதுல நம்முடைய கிருபையினால மனிதர் மேல நான் அக்கறை காட்டுவேன் என்பதை நோக்கி பார்ப்பாருன்னா, யூ டேக் கேர் ஆஃப் இட், அதை நினைவில் வைத்து நம்மை ஆதரிக்கிறார், ஆசீர்வதிப்பார். அதனால இன்றைக்கு இனி மழையினால் அழிக்க மாட்டேன் என்று சொன்னாலும், நமக்காக ஒரு நித்திய, அதாவது நமக்கு என்று வைக்கும் போது நமக்கல்ல, மனம் திரும்பாதவர்களுக்கு அந்த நித்திய அக்கினியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எப்படி மழையினாலே அழித்தாரோ பூமியை முதல் முறை, கடைசி காலத்துல பார்க்கும்போது 2 வரைக்கு முன்னாடி ஆண்டவர் அந்த நியாய தீர்ப்பை அங்கே கொண்டு வந்தார். அந்த ஜட்ஜ்மெண்ட் அதோடு சேர்ந்து போகுது, மனம் திரும்ப வேண்டும் என்று ஜட்ஜ்மெண்ட்னாலதான் அவர் என்ன செய்தார், நியாய தீர்த்தாரு. ஒரு நியாய தீர்ப்பு நாளில இருக்கிறோம், நியாய தீர்ப்பின் பிள்ளைகள் என்று பார்க்கிறோம். ஆகவே செவன்த் டே அட்வென்டிஸ்ட் ரெம்னன்ட் பீப்புள், நம்ம ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த அழிவுக்கு அந்த நித்திய அக்னியை ஆண்டவர் அங்கே வைத்திருக்கிறார். அந்த அழிவுக்கு தப்பும்படியாக கர்த்தருடைய பிள்ளைகள் நோவா மாத்திரம் என்று பார்க்கும்போது அந்த மீதமானவர்களுக்கு ஆண்டவர் அதை கொடுத்த போது நம்ம தான் மீதமானவர். இன்னும் அநேகரை அழைக்க வேண்டும். நாம் நோவா செய்த உடன்படிக்கை போல கர்த்தர் நம்மோடு கூட வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையில் விசுவாசத்தின் மூலமாக அந்த காரியத்தை நாம் வைத்து அநேகரை அழிவுக்கு தப்பி, ஒரே ஒரு பேழைத்தான் ஆண்டவர் அங்கே கட்டினார். இன்னைக்கு ஒரே ஒரு திருச்சபை பேழை, ரெம்னன்ட் சர்ச், தேவனுடைய திருச்சபை என்று அங்கே பார்க்கிறோம். இதற்கு அழைக்க வேண்டும், இதற்குள்ளாக மக்களை நாம் அழைக்க வேண்டும். சும்மா ஏதோ பேருக்காக செவன்த் டே அட்வென்டிஸ்ட் இல்ல, இதுல இருக்கக்கூடிய இந்த ரெம்னன்ட் ஆஃப் ரெம்னன்ட்னு சொல்றாங்க, இந்த ரெம்னன்ட்லயும் இதுல மீதமானவர்கள் என்று அங்கே பார்க்கணும். அதுல பார்க்கும்போது அதுக்குதான் 12:17 அவர்களுக்கு ஒரு பெரிய போராட்டம் இருக்குது, சாத்தா அவங்களுக்கு அட்டாக் பண்றான். ஆனால் ஆண்டருடைய பிள்ளைகள் நம்ம நித்தமும் நினைவு கூர்ந்து ஆண்டருடைய சமூகத்துல, ஆண்டவருடைய சமூகத்தில் நோவாவினுடைய அனுபவத்திலிருந்து நாம் இந்த உண்மைகளை கற்றுக்கொண்டு நாம்
கடைசி நாளில நாம் நிற்கத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்வார். இப்படிப்பட்ட அக்கறை நிறைந்த ஆண்டவர் இந்த வானவில்லை நாம் குறித்து அங்கே பார்க்கும் போது பிரியமானவர்களே, ஆண்டவர் எவ்வளவு அன்பு உள்ளவர் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 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 நல்லதொரு பாடம். நல்ல முறையில தெளிவான முறையில அவருடைய அனுபவத்தோடு கூட நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரை நாமம் மகிமைப்படட்டும். இந்த நேரத்துல நாம் கலந்துரையாடக்கூடிய ஒரு சமயம். உங்களுடைய கேள்விகள், நீங்க ஏதாவது இதுல எக்ஸ்ட்ரா சொல்லணும்ன்றா உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். இந்த நேரம் கேள்விகளுக்கான நேரம். நாம் கலந்துரையாட போகிறோம். வரக்கூடிய கேள்வி வச்சு அதுக்குரிய பதில இருக்கிற போதகர்கள் இன்னும் நாம் எல்லாருமே கலந்துரையாடி இந்த நேரத்தை நாம் நிறைவு செய்வோம். இது இப்போ ஓப்பன், யார் வேணாலும் நீங்க கேள்வி கேட்கலாம், இல்லைன்னா உங்களுடைய கருத்தை சொல்லலாம். கேள்வி இல்லைங்களா? அசல் கருத்து தான் இருக்கு. சொல்லுங்களா? சொல்லுங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையுண்டதாக இந்த நேரத்தை கொடுத்த பாஸ்டர் அவர்களுக்கு நன்றி. பாடம் ரொம்ப அழகா பாஸ்டர் வந்து சொல்ல வேண்டாம். அவரு நமக்கு இங்க நமக்கு ஓய்வு நாள் கல்ல ஏதாவது கேள்விகள் அந்த மாதிரி இருந்ததுன்னா அவர்கிட்ட தான் நம்ம போவோம். ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தாரு. ரெண்டு நாள் பாடம், அதனால ரொம்ப அழகா நோவோட இதை ஹோல் ஸ்டோரி எப்படின்றத பத்தி சொல்லி கொடுத்தாரு. அழகா ஒரு பாயிண்ட் ஃபார்மேட்ல ரெண்டு மூணு காரியம் சொன்னாரு, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. தவணையின் காலம், எச்சரிப்பு, ரட்சிப்பு, அடையாளம் அப்படின்னு ஒரு நாலஞ்சு பாயிண்ட் அழகா நமக்கு சொல்லி கொடுத்தார். ரெண்டாவது என்ன அப்படின்னாக்க, நோவோட வாழ்க்கையில பார்க்கும்போது அவர் வந்துட்டு ஒரு ஒரு வீட்லயும் நம்ம வந்து பிரீஸ்டா இருக்கணும், போதகர்களா இருக்கணும். ஒரு ஒரு குடும்ப தலைவன் வந்து அந்த வீட்டுக்கு ஒரு போதகன். அவன் குடும்பத்தை நம்ம வெளியில போய் எல்லாரையும் ரட்சிக்கிறத ஒரு சைட்ல இருக்குது, அது கண்டிப்பா அது நம்ம மேல விழுந்த கடமை. ஆனா எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம குடும்பத்தை நம்ம ரசிக்கணும், வேற யாரும் ரசிக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் மத்தவங்க மக்களை விட நம்ம குடும்பத்து மேல நமக்கு ரொம்ப கன்சர்ன் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தாங்க. அதற்கு நன்றி. எனக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி இருக்குது. என்ன கேள்வி அப்படின்னா, அந்த காலத்துல அதாவது மனுஷகுமார காலத்திலயும் நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரின் காலத்திலயும் நடக்கும் அப்படின்னு இருக்குது. எனக்கு என்னமோ அந்த காலத்துல விட இந்த காலத்துல பாவம் ரொம்ப கொஞ்சம் கூடி போச்சோ. வித்தியாசமான பாவமா இருக்குது, டெக்னிக்கலான பாவங்கள் இருக்குது, அறிவு பெருகினதுனால அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. அதே மாதிரியே அதை விட ஜாஸ்தியா அப்படின்றது எனக்கு தெரியல. அது ஒரு சின்ன கேள்வி தான். அது வந்து கேள்வி இல்ல, அதுக்கு யாராவது பதில் சொன்னீங்கன்னா இருக்கும். மற்றபடி வேற எனக்கு ஒரு கருத்தும் இல்லை. அந்த காலத்துல நோவா மனுஷகுமார் இருக்கு, பைபிள நம்ம நம்புறோம், பைபிள் ஒரு படிதான் எல்லாம் நடக்குது. ஒரு கடவுள் சொன்னதை நம்ம ஒரு வார்த்தை கூட, ஒரு எழுத்து, ஒரு கம்மா கூட மாத்த முடியாது. ஆனா என்னன்னாக்க, அப்படி ஒரு கருத்து நிலவுது. ஏன்னா அந்த காலத்தை விட இந்த காலத்துல வந்துட்டு அதை விட அதிக பாவம் இருக்குது அப்படின்ற ஒரு கருத்து. அதுக்கு ஏதாவது பதில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். வேற ஒன்றும் எனக்கு ஒன்றும் இல்லை. இந்த நன்றி, இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு பாஸ்டருக்கு நன்றி. நன்றி எட்வர்ட். பாஸ்டர் பிரபாகர் கான் பண்ணியிருக்கிறீங்க. பாஸ்டர் அவரு எட்வர்ட் கேட்ட கேள்விக்கு என்ன பதில்னா, பாவம் அதிகமா பெருகி போனது என்பதுதான் வேதம் சொல்லுது. அந்த காலகட்டங்களிலே பாவங்கள் பெருகி போனது கொஞ்ச பேருக்கு தான் தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. ஆனா இப்ப டெக்னாலஜி காலத்துல இருக்கிறதுனால எல்லாருக்கும் பாவம் பெருகி போனது எல்லாருக்கும் தெரியும். அதனால எல்லா துறையிலையும் இப்ப பாவமே வாழ்க்கைய மாறிடுச்சு அநேகருக்கு. அன்னைக்கு ஏதாவது ஒரு துரோகம் பண்ணா தவறு நினைச்சு அதை ரொம்ப அதிகமா பேசிக்குவாங்க. இப்போ வந்து ஒரு லஞ்சம் வாங்குறதோ அல்லது வந்து ஒரு சில சிறு தவறுகளையோ குற்றங்கள் புரிவது வந்து அது ஒரு கல்ச்சரா மாறிட்டு இருக்குது. இப்போ ஆகினால இப்ப பாவங்கள் பெருகி போனது என்பதுதான் நண்பான எட்வர்ட் சார் அவர்களுக்கு கொடுக்கிற ஒரு பதில். நான் ஒரு கேள்வி, எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, மீதமானவர்கள் அம்மையார் ஒரு ரைட்டிங்ஸ் எழுதும்போது எழுதுறாங்க, ஆண்டவர் அவங்க மூலியமா தெரிவிக்கிறார் என்னன்னா, ஒரே 20% மீதமான செவன்த் டே அட்வென்டிஸ்ட் பீப்புள் தான் பரலோகத்தில் இருந்ததாக அவங்க பாக்குறாங்க. இந்த மீதமானவர்கள் 20%, அப்பனா மீதமானவர்கள் நம்ம தான் கூப்பிடுறோம், 20% அங்க இருப்பாங்க அப்படின்னா
எனக்கு ஒண்ணும் புரியல, யாராவது என்கிட்ட பதில் இருக்குது, யாராவது அதை குறித்து சொன்னால் நலமாய். எனக்குள்ள ஒரு கருத்து 20% ஜாஸ்தி மாதிரி தெரியுது, அது அந்த நிலைமையிலதான் இருக்குது. அதனால வந்து அதனால இது வந்து ஒரு ஒரு இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம், இங்க இங்க வந்து நம்ம எதனாலும் பேசலாம். நம்ம என்னன்னா நம்ம கோயில நடக்கிறது நம்ம திருத்தாம வேற யாரும் திருத்துவா, நம்ம சர்ச்சுக்குள்ள ரிஃபார்ம் வரணும் அப்படின்னு. அதனால யாரும் இதுல கோவிக்கிறதுக்கு வந்து கிடையும் கிடையாது. நீங்க சொன்ன கருத்து ரைட்டு தான், அம்மையை சொல்றாங்க. ஒருவேளை அம்மையர் இப்ப இருந்திருந்தாங்கன்னா 10% தான் தெரிஞ்சிருக்கோம் அவங்க கண்ணுக்கு. ஏன்னா கடவுள் கொடுத்த இதுல நான் அப்படி நினைக்கிறேன், ஐ டோன்ட் நோ, ஒருவேளை நான் தப்பா கூட இருக்கலாம், ஆனா அதை விட கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, உண்மைக்கும் பொய்யுக்கும் வித்தியாசம் தெரியாத மாதிரி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனாலதான் சொன்னேன், அவ்வளோ அந்த காலத்தை விட இந்த காலத்துல அவ்வளோ ஜாஸ்தியா பாவம் பெருகி போச்சு. சர்ச்சுக்குள்ள வந்துட்டான் சாத்தான், கூட சர்ச்சுக்குள்ள இருக்கலாம் சாத்தான், ஒன்றும் செய்ய முடியாது அவங்களுக்கு. நீங்க சொன்னீங்க 20%, 20% விட 10% 5% தான் இருக்க மாதிரி தெரியுது. நீங்க நினைக்கிறவங்களெல்லாம் பரலோகத்துல பார்க்க மாட்டீங்க அப்படின்லாம் நம்ம பாக்குறோம், சொல்றாரு கடவுள். அதனால நம்ம இப்ப செய்யறது வந்து, ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பாடத்துல நம்ம பேசினாங்க, வேஷம் வேஷம் போட்டவங்களா வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்தா நான் சொல்றேன். அதனால நான் வந்து சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். அதனால என்னன்னாக்க, வேஷமான வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்கறனால அப்படி ஒரு பயமா தான் இருக்குது. இப்ப தெரிய மாட்டேங்குது எதுன்னே தெரிய மாட்டேங்குது. நமக்கே சில நமக்கு நம்ம கோயிலுக்கு போறோம், சில காரியம் நமக்கு இது உண்மையா பொய்யானே தெரியாத ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்ல தான் இருக்கோம் இப்ப. அதனால அப்படி இருக்குது. தேங்க்யூ. இன்னொரு காரியத்தை அதோடு கூட நான் பாஸ்டர் ஒன்று ஆட் பண்ண விரும்புகிறேன், என்னன்னா எல்லா மீதமானவர்களும் பரலோகத்துக்கு வரணும்னு தான் கர்த்தருடைய ஆசையா. தேவனுடைய ஆசை வந்து செவன்த் டே அட்வென்டிஸ்ட் மீதமானவர்கள் அப்படின்னு சொன்னா, 10 பிரமாணத்தையும் இயேசு கிறிஸ்துவை சாட்சியாக வைத்திருக்கிற உரைத்திருக்கிற தீர்க்க தரிசனத்தை உரைத்திருக்கிற ஒவ்வொருவரும் பரலோகத்துக்கு வரணும்னு ஆண்டுடைய திட்டமா. அந்த திட்டத்தை 80% மக்கள் வந்து புறக்கணிக்கிறாங்களாம். மீதமான கூட்டத்துல சேருவதற்கு இவங்க வாஞ்சி இல்லாம உலகத்தை அவங்க பின்பற்றி 80% மக்கள் இவர்கள் தான் புறக்கணிக்கிறாங்களாம். ஆனா 100% மக்களுக்கு சத்தியத்தை கொடுத்து வரணும்னா தேவன் ஆசைப்படுறாராம். அந்த ஆசையை ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது மீதமான கூட்டம் அதை நிராகரித்து கொண்டிருக்கிறது. ஆகவே இவர்கள் தன் பணியை மறந்தபடியினால் ஒரே 20% மக்கள் அங்கு வருவதை நான் கண்டேன் என்று அவங்க சொல்றாங்களே தவிர, தேவனுடைய திட்டம் 20 அங்க இருக்கணும்னு கிடையாது, எல்லாரும் வரணும் தான். ஆனா எட்வர்ட் சார் சொன்ன மாதிரி அநேக உபாய தந்திரங்களை இவர்கள் பயன்படுத்தி கொண்டு உலகத்துல வாழணும்னு ஆசைப்படுறாங்களே தவிர மேல போகணும்னு ஆசைப்படாம பல தீமையான காரியங்களில அநேகர் ஈடுபடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தீமையும் ஒரு கலாச்சாரமாக மாறி போனபடினால் மீதமான கூட்டத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு நிலையை நாம தான் உருவாக்கிக்கிறோம். ஆக மீதமான கூட்டம் 20% என்பது கர்த்தருடைய திட்டம் இல்ல, முழுவதுமா போனோம், நாமளும் போக பிரயாசப்படுவோம். இது என்னுடைய அன்பான கருத்து. ஒரு செகண்ட் கொடுக்குறீங்களா? ஒரே ஒரு செகண்ட்ல ஒரு கருத்து இருக்கு, நீங்க சொன்னதுனால சொல்லிடுறேன் நானு, தயவு செய்து கோச்சுக்காதீங்க. என்னன்னாக்க, உலகம் பிரகாரம் அதாவது உலகம் பூரா சத்தியம் வந்து பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும்னு சொல்றோம். இன்னைக்கு சத்தியம் வந்து எந்த சத்தியம் பிரசங்கிக்கப்படுது? பொய்யான சத்தியம் பிரசங்கிக்கப்படுது. அதுதான் கடவுள் வராம இருக்கு. நான் ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, சத்தியம் உலகம் ஃபுல்லா போகும், அப்பொழுது முடிவு வரும். எந்த சத்தியம் போயிட்டு இருக்கு இன்னைக்கு? நமக்கு தெரியும் என்ன சத்தியம் போயிட்டு இருக்கு அப்படின்னு. உண்மையான சத்தியமே போகல நிறைய இடத்துக்கு, நம்ம இருக்கிற பக்கத்துலயே உண்மையான சத்தியம் போகல. அப்ப என்னோட கேள்வி என்னன்னா, எந்த சத்தியம் போகணும்? உண்மையான சத்தியம் உலகம் ஃபுல்லா பிரசங்கிக்கப்படணுமா, இல்லைன்னா சத்தியம் பிரசங்கிக்கப்படணுமா? எந்த சத்தியத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கோம்? அப்ப வந்து உண்மையான சத்தியம் வந்து எல்லா இடத்துக்கும் போகல, அதனாலதான் ரெண்டாவது ஒரு வரல அப்படின்னு ஒரு கருத்து நான் சொல்லிட்டு இருந்தேன். அது கூட தப்பா இருக்கலாம். ஆனா சத்தியன்றதுக்கு ஒரு டெபினேஷன் தெரியல. இன்னைக்கு சத்தியம் என்ன சத்தியம் போயிட்டு இருக்கு? நமக்கு உள்ளவங்களுக்கே சத்தியம் தெரியலையா ஐயா? நம்ம கோயில் இருக்கிறவங்களுக்கு சத்தியம் தெரியல, அப்ப என்ன பண்றது? அவங்களுக்கு அந்த சத்தியம் போய் சேரணும் இல்ல? உண்மையான சத்தியம் போய் சேரணுமா இல்லையா? அப்பதான் கடவுள் வருவாரு. அப்ப இன்னைக்கு இல்லையா? அப்படி அந்த கருத்து ஒரு கருத்து நல்லது. அதனால வந்து உலகம் பூரா போய் கடவுள் என்ன சத்தியத்தை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பிறகு கடவுள் அப்படி வருகோம், நம்புறோம், விசுவாசிக்கிறோம், அதுல எந்த தப்பும் இல்ல, அதுதான் உண்மை. ஆனா எந்த சத்தியம் இன்னைக்கு நம்ம சபைக்குள்ள இருக்கவங்களுக்கே சத்தியம் தெரியலையே, அதுக்கு நம்ம ஏட்ட போய் என்ன? அப்ப நம்மளே இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்கு, நம்மளே சரியா இருக்க வேண்டியது இருக்கு, நம்மளை சரியா தெரிஞ்ச பிறகு சொல்ல வேண்டியது இருக்கு. அது ஒரு கருத்து நல்லது. அதனால அதுவும்
அது எனக்குள்ள ஒரு கேள்வி, ரொம்ப நாளா உள்ள கேள்வி, என்ன சத்தியம் அப்படின்றது. அதுக்கு அண்ணன் இருக்காங்க, ஜெயகரன் எல்லாம் வந்திருக்காங்க. சோ எனக்கு ஒரு சின்ன இது, அது இப்ப நீங்க அண்ணன் சொன்ன மாதிரி சத்தியம், உண்மையான சத்தியம், உண்மையான சத்தியம் சொல்றீங்க. உண்மையான சத்தியம்னா என்னதுன்னா என்ன, அதை என்ன சொல்ல வரீங்கன்னா, சத்தியத்துல உண்மை பொய்னு என்ன இருக்குது? சத்தியம்னாலே உண்மை மட்டும்தான் சத்தியம். பொய்யான சத்தியம்னு, சத்தியம்னாலே உண்மைதான். அது உண்மையான சத்தியம் பொய்யான சத்தியம் எதோ இருக்குதா? அது என்னோட கேள்வி. அது 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 நான் கேள்வி, வேற பதில் நான் எதிர்பார்க்கிறேன். எனக்கு அது ஒரு பதில் ஒண்ணு இருக்கு, வேற பதில் எதிர்பார்க்கிறேன். சத்தியம்னாலே உண்மையானது மட்டும்தான். என்னங்க நிகழ்கால பிரசன்ட் ட்ரூத், அதாவதுங்க ஜீவ தூதுகளை அறிவிக்கத்தக்கதாக இந்த த்ரீ ஏஞ்சல்ஸ் மெசேஜ், இப்போ கடைசியில நம்ம சொல்ல வேண்டிய காரியங்கள் எல்லாம் அதுதான் முக்கியம். டக்குன்னு அந்த சொன்ன உடனே அந்த படம் அங்கதான் இருக்குது, பாருங்க போட்டுருக்குறேங்க. அதுதான் நமக்கு கடவுள் கடைசி காலங்களில நமக்கு வாழும் மக்களுக்கு நேரடியாக நம்ம போய் சந்தித்து எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கத்தக்கதாக சுவிசேஷத்தை எல்லாம் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. ஆனா நித்திய சுவிசேஷம் நம்ம சொல்லணும், அதுதான் முக்கியமான ஒரு காரியம். டாக்டர் இளையசர் பால் அவங்க கரங்களை தூக்குனாங்க. டாக்டர் நேரம் ஆனதுனால ஜஸ்ட் எனக்கு டைம் பேசுறதுக்கு நேரம் இருக்குதுங்களா? பாஸ்டர் ஏற்கனவே மணி இல்லைங்க. ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ். ஒன்னு வந்து லெசன், அஃப்கோர்ஸ் அதை பத்தி ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதுனால லெசன்ல இருந்து இல்லைங்க, இங்க கேட்ட கேள்விகள் இருந்து. அதாவது முதலாவது இவர் சகோதரர் பாஸ்டர் பிரபாகரன், பாஸ்டர் பிரகார பிரபாகரன் அவர் கேட்ட கேள்விக்கு 20% தான் சொன்னாரு. ஆக்சுவலா நோவா காலத்துல எத்தனை பேர் இருந்து அந்த டைம்ல உலகத்துல இருந்தாங்க பாஸ்டர்? எவ்வளவு பேர் இருந்திருக்காங்க? எவ்வளவு பேர் ரசிக்கப்பட்டாங்க? பேதுரு வந்து மூன்றாவது அதிகாரத்துல எழுதுறப்ப the like figure அப்படின்னு அவர் சொல்லிட்டு were in few, that is 8 souls were saved by the water. அது தமிழ் எப்படி இருக்குன்னு தெரியலங்க. were in few, very very சிலர்னு நினைக்கிறேன். சிலர் தான், 8 பேர் தான் அந்த உலகத்திலேயே ரட்சிக்கப்பட்டாங்க. 8 பேர்னா அது எவ்வளவு பெர்சன்டா இருந்திருக்கும்? எவ்வளவு பெர்சன்டா இருந்திருக்கும் அந்த காலத்துல? பழகி பெருகினாங்க அந்த டைம்ல, பழகி பெருகின காலத்திலேயே 8 பேர் தான். அதனாலதான் கடவுளே சொன்னாரு, மெனி ஆர் கால்டு, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், வெகு சிலர். இளஞ்சி வைத்த அவர்களுடைய முதல் அவர்களுடைய முதல் விஷன் தரிசனத்திலேயே, அந்த தரிசனத்தை நீங்க உங்களுக்கு நீங்க அந்த தரிசனத்தை அவங்களோட முதல் தரிசனமே நம்மளோட சர்ச்சிலோட இந்த ஜெனரல் கான்ஃபரன்ஸ் ஆஃபீஸ்ல போனீங்கன்னால அந்த மியூரல், அந்த பெயிண்டிங் இருக்கும். அந்த பெயிண்டிங்லேயே அவங்களோட முதல் தரிசனம் என்னன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் அந்த எண்ட்ல இருக்கிறப்ப அந்த நடந்து போற பாதை வந்து நேரம் வெறி என்ன சொல்றதுங்க, குறுகிய வெறு குறுகிய பாதை. அந்த குறுகிய பாதை ரெண்டு பக்கமும் பாதாளம். அப்ப அவங்க பாக்குறப்ப, அவங்க இருந்து பாக்குறப்ப அநேகர் நடந்து போறாங்க. நடந்து போறப்ப அநேகர் தங்களுடைய கண்களை தேவனிடத்துல ஏறெடுக்காதபடி நடந்து போற நேரத்துல அழைக்கப்பட்டவர்கள் எல்லாம் அங்கதான் நோக்கி போறாங்க. ஆனா போற வழியில கண்களை அங்க இங்கும் அவங்க எடுக்கிறப்ப என்ன ஆகுறாங்க, அப்படியே அந்த 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 டயக்ராம், அந்த டயக்ராம் கூட எங்கிட்ட இருக்குது வீட்டுல, அது அப்படியே எல்லாம் அங்கிருந்து உளுந்துடுறாங்க. ஆன் த வே 20% போனா கூட அந்த 20% ரீச் ஆகாங்கிறது எனக்கு டவுட் தான் இருக்கு, டவுட்டா தான் இருக்குது. ஏன்னா 8 பேர் தான் இது பண்றது போல, வெகு சிலர் தான். அதனால இந்த அதுக்கு தான் அவர் பவுல எழுதுறப்ப இந்த இந்த சால்வேஷனை ரொம்ப லகுவாக எடுத்துறாதீங்க, டோன்ட் டேக் இட் வெரி கேஷுவல், ஈஸியா எடுத்துறாதீங்க, ரொம்ப சீரியஸா இருக்கணும் இதுல. ஆனா இந்த பர்சன்டேஜ்ங்கிறது வந்து எனக்கு வந்து அந்த பர்சன்டேஜ் குறிக்கிறதுக்கு எனக்கு சொல்றதுக்கு எனக்கு வந்து தகுதியும் இல்லை, அது எனக்கு விருப்பமும் இல்லை. ஏன்னா கடவுள் தான் அதை அதை நிர்ணயிக்கக்கூடிய தகுதி, அது அதாவது அவரோட ப்ரெரோகேட்டிவ், அதுக்கு தமிழ் என்ன சொல்றதுன்னு தெரியல, அவரோட ப்ரெரோகேட்டிவ். அதனால நமக்கு அதை சொல்லக்கூடியதை 20% 10% சொல்லக்கூடிய, ஆனால் வெரி ஃபியூ அப்படிங்கிறத வந்து ஆணித்தரமா அடிச்சு சொல்ல முடியும். ஏன்னா பைபிளே அப்படிதான் போட்டிருக்குது. இப்ப 10 என்ன வேர்ஜின்ஸ் இருந்தாங்க பாத்தீங்களா, 5 பேர் போயிட்டாங்க, 5 பேர் விடுபட்டாங்க. அப்ப அது வந்து 50% தான்.
ரெண்டு பேரும் ஃபீல்ட்ல இருந்தாங்க, ஒருத்தங்க எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க ஒருத்தங்க, அப்ப 50%. சிலவங்க என்ன சொல்றாங்க 50% போவாங்க அப்படிங்கிறாங்க. நீங்க எலஞ்சி வைட் சொல்றாங்க 20%ங்கிறீங்க. அதாவது பைபிள் ஒவ்வொரு ஒரு பேரபல வச்சு சிலவங்க அந்த பர்சன்டேஜ் சொல்றாங்க. அதனால அது அந்த அவர் கேட்ட கேள்விக்கு அந்த பர்சன்டேஜுக்கு அது என்னோட ஒரு கேள்வி. அடுத்தது இந்த ட்ரூத்தை பத்தி அவங்க சொன்னாங்க, அந்த ஒரு பிரதர் கேட்டாரு ட்ரூத்ல ரியல் ட்ரூத்னு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி. அது அதுல ஐ அக்ரி வித் இட், ட்ரூத்னா தேர் இஸ் ஒன்லி ட்ரூத். ஆனா ஆனா இப்ப சிலவங்க வந்து நம்ம சர்ச்சிலே என்ன சொல்றாங்க, எங்க சர்ச்சிலேயே நிறைய பேர் சண்டை போடுவாங்க. என்னன்னு சண்டை போடுவாங்க, இந்த மாதிரி மெசேஜஸ் எல்லாம் பேசுறாங்க. தே ஹாவ் டு ஸ்பீக் பிரசன்ட் ட்ரூத். அதுக்கு தமிழ் என்ன சொல்றாங்கன்னு தெரியல. பிரசன்ட் ட்ரூத் ஹாஸ் பி ஸ்போக்கன் சொல்லி நிறைய பேர் சண்டை போடுவாங்க, நிறைய பேர் வாக்குவாதம் பண்றாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நிகழ்கால சத்தியம், நிகழ்கால சத்தியம், அப்ப கேன் வி ஃபர்கெட் தி ட்ரூத் ஆஃப் தி பாஸ்ட்? கேன் வி ஃபர்கெட் தி ட்ரூத் ஆஃப் தி பாஸ்ட்? ஏன்னா பைபிளே போட்டிருக்குது, பவுல் எழுதுறாரு, All scripture is given by the inspiration of God. அதனால past truth, present truthன்னு எனக்கு அது வந்து பைபிள் அந்த மாதிரி அந்த கான்செப்ட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இருந்தாலும் அது நான் அதுக்கு நான் இப்போ எங்கள் அப்பாட்டின் அதை ஆர்கியூ பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அதை அது விட்டுடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பைபிள் இருந்து ஒரு வசனத்தை நான் வேணால் சொல்கிறேன். எபேசியர் 4:30 நினைக்கிறேங்க, இல்லைன்னா 26 நினைக்கிறேன். The truth as it is in Jesus. அது தமிழ் எப்படி போட்டுருக்காங்கன்னு தெரியல, நீங்கள் வேணால் அதை படிச்சு பாருங்க தமிழ்ல. எபேசியர் 4:26 சாரி 21 படிச்சீங்கன்னா, as the truth இயேசுவின் இடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே எனக்கு பொறுத்த வரைக்கும் அதான் the truth that is in Jesus தான், அதுதான் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் the truth, false truth, real truth na onnum illa, the truth that is in Jesus. Bible la irukra andha vasanatha dhaan na quote panni solradhana, the what has to be preached is the truth that is in Jesus, truth in Jesus. Adha silavanga ipo present truth ah interpret pandraangala enna na, adu that is up to them. But as far as I am concerned, the truth is the truth that is in Jesus has to is the truth that has to be preached. சரி, மத்ததெல்லாம் இருக்குதானே, டைம் ஆனதால நான் ஐ வில் ஜஸ்ட் ஸ்டாப் ஹியர். தேங்க் யூ, தேங்க் யூ டாக்டர், தேங்க் யூ. மாரியப்பன் ஐசக் அண்ணே, நம்ம தேங்க்ஸ் பாஸ்டர், இந்த தருணத்துக்காக நன்றி. நம்ம ரெமனன்ட் அப்படிங்கிற ஒரு குரூப்பை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அதுல அந்த ரெமனன்ட் மீதமானவர்கள் பேசுனதுனாலதான் இந்த சதவீத கணக்கு பெர்சன்டேஜ் கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் பாஸ்டர் பிரபாகர். அதை தொடர்ந்து டாக்டர் பேசினாங்க. நான் என்னுடைய கருத்து என்ன இதுன்னா, எத்தனை பர்சன்டேஜா இருந்தாலும் சரி, அது 20%, 10% அல்லது 90% வரை இருந்தாலும் சரி, அந்த பர்சன்ட்ல நான் ஒருத்தன் இல்லை அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன லாபம்? வாட் எவர் த பர்சன்டேஜஸ், ஹவு கிரேட் ஆர் லெஸ் த பர்சன்டேஜஸ், இஃப் ஐ எம் நாட் இன்க்ளூடட் இன் தட், இட்ஸ் நோ குட் ஃபார் மீ, எனக்கு பிரயோஜனமே இல்லை. ஆகவே அந்த மீதமான கூட்டத்தில் நான் ஒருவனாக இருப்பது தான் நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய கடமை என்று நான் நம்புகிறேன். நன்றி, தேங்க்யூண்ணே. நல்லது, ஒரு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேங்க பாஸ்டர். அவர் சொன்ன பாஸ்டர் மிஸ்டர் மாரியப்பன் சொன்ன கருத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேங்க. நான் வந்து பேஷண்ட்ஸுக்கு கன்சென்ட் வாங்குறப்ப, ஆப்ரேஷனுக்கு முன்னாடி கன்சென்ட் வாங்குறப்ப கூட இந்த காம்ப்ளிகேஷன் வந்து 1 in 10,000, 2,000 ஒருத்தவங்களுக்கு இந்த காம்ப்ளிகேஷன் வரும். இல்லைன்னா இந்த காம்ப்ளிகேஷன் வந்து 100,000 ஒரு காம்ப்ளிகேஷன் இப்படி வரும் அப்படின்னு சொல்லுவேன். அவங்க சில சமயத்தில் அந்த பேஷன்ஸ் என்ன சொல்லுவாங்க, அப்படிங்களா, அப்போ 100,000 ஒன்றுன்னா எனக்கு கவலையே இல்லை அப்படிம்பாங்க.
ஆனா அவங்கிட்ட நான் சொல்றது என்னன்னா, ஒரு லட்சத்துல ஒன்னு ஒன்னு இருந்ததுன்னா அந்த ஒன்னு நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது 100%. ஒரு லட்சத்துல ஒண்ணுங்கிறது வந்து அது வந்து பயங்கர உலகளாவிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஆனா அந்த ஒரு லட்சத்துல அந்த ஒண்ணு உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு அது வந்து 100%. அப்ப அவர் சொன்ன மாதிரி பாஸ்டர் மிஸ்டர் மாரியப்பன் சொன்னது வந்து ஐ டோட்டலி அக்ரி. 20%, 1%, 10%, அது இல்ல. அதுல நம்ம இல்லைன்னா நம்மளுக்கு அது 100% இல்ல. ஆனா நம்ம அதுல இருந்தோம்னா 100% நம்மளுக்கு அதுல நம்ம அங்க இருக்கிறோம். இது வந்து நான் பிராக்டிக்கல்ல பேஷண்ட்க்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றது வச்சு நான் சொல்றது இது. ஓகே எல்லாரும் பாயிண்ட். இப்போ ஜெய்கர் அண்ணே, அவர் பேசுறத கேட்க இல்ல, அவர் பேசுறத கேட்க இல்ல. அவர் மைக் பிரச்சனையா இருக்குன்னு சாயங்காலமே சொன்னாரு. என்னால கம்யூனிகேட் பண்ண முடியல, ஹவ் சம் ப்ராப்ளம். நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு கேக்கல, ஏன்னு தெரியல. முதல்ல கேட்டுட்டு இருந்துச்சு, இப்ப கேட்க மாட்டேங்கி. கேக்குதா நான் பேசுறது? நீங்க பேசுறது கேக்குதுண்ணா. சரி, நான் ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். நான் யாரும் சொன்னது எனக்கு சில நிகழ்கால சத்தியம் பற்றி பேசிக்கிட்டு இருக்க வரைக்கும் எனக்கு படிச்சது, அதுக்கு பிறகு பேசும்போது என்னெல்லாம் கேட்க முடியல. நிகழ்கால சத்தியம்னு ஒன்று இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. ஆனால் என்ன முடிவு பண்ணீங்கன்னு எனக்கு தெரில. நிச்சயமாக இருக்கிறது. நிகழ்கால சத்தியம் பேசுகிற இடத்துல தேவனுடைய சபையில ஒற்றுமை உண்டாகுமா? எல்லாம் எழுதுறாங்க சரிங்களா. நிகழ்கால சபை, நிகழ்கால சத்தியம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம இல்லைங்கிற முடிவு எடுக்கிறப்ப எல்லாம் அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம அந்த சத்தியத்தை பேசுறாம. நிகழ்கால சத்தியம் அப்படிங்கிறது வந்து புது சத்தியமா இல்ல, நாட் நியூ ட்ரூ. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். பழைய ஒரு உபதேசம் தான் இன்னைக்கு எனக்கு அவசியப்படும் பொழுது கண்டிப்பாய் தேவைப்படும் பொழுது அது நிகழ்கால சத்தியம். இப்போ ஒருவேளை ஒரு சபையில வந்து பவுல் வந்து விபச்சாரத்தை பற்றி எழுதுறாரு இல்லைங்களா. விபச்சாரங்கிறது ஆதி முதல் காணப்படுகிற உபதேசம் தான். ஆனா அந்த சபைக்கு அது அவசியப்படும் போது நிகழ்கால சத்தியம். நான் புரிய நினைக்கிறேன் சொல்றது வந்து, நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கலாம். எனி ட்ரூத் கேன் பி அ பிரசன்ட் ட்ரூத். புது ட்ரூத் அல்ல நிகழ்கால சத்தியம்ன்றது, புது சத்தியம் அல்ல. ஒருவேளை இவ்வளவு காலம் பேசப்படாம இருந்திருக்கலாம், மறைக்கப்பட்டிருந்திருக்கலாம். அது நம்ம சொல்லப்படும் பொழுது, அந்த இப்ப தேவைப்பட்டு சொல்லப்படும் பொழுது அது நிகழ்கால சத்தியமாக காணப்படும். நான் யாரையும் கான்ட்ரேக்ட் பண்ணிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கேட்டுதான் பேசுறேன், பட் ஐ ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். மறுபடி ஏதாவது ஒரு கேள்வி வந்துச்ச யாருன்னு. நம்ம என்ன உண்மையான சத்தியம்னு இருக்கா, பொய்யான சத்தியம்னு இருக்கா? ஒருவேளை வேர்டு வந்து தப்பா இருக்கலாம். பொய்யான சத்தியம் அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிறப்ப இல்ல, நம்ம சத்தியத்தை பேசுகிறோமா பொய்யை பேசுகிறோமா? இயேசு ஒருவரா இருவரா? போதிக்கப்படுகிற இயேசு ஒருவரா இருவரா அப்படின்னு கேட்டீங்கன்னா பவுல் சொல்வார் வேறு ஒரு இயேசுவை போதிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. நான் சொல்றது அதெல்லாம் டக்கு டெக்ஸ்ட் எடுக்க முடியல. வேறு ஒரு இயேசுவை, வேறு ஒரு ஆவி அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா இயேசு ஒருத்தர் தான் இருக்காரு, உண்மையான இயேசு ஒருவர் இருக்கிறாரு, பொய்யான ஒரு இயேசு போதிக்கப்படுகிறார். வேதத்துக்கு புறம்பான, வேத உபதேசங்களுக்கு புறம்பாக இயேசுவை வெளிப்படுத்தும் பொழுது அது வேறொரு இயேசுவாக இருக்கிறார். அப்படின்னா நம்ம தான் உண்மையான இயேசுவை போதிக்கிறோம். இயேசுவை சரியா போதிக்கிற பூமியில இருக்கிற ஒரே சபை செவன்த்டே அட்வென்டிஸ்ட். மற்றவங்க எல்லாம் வேற ஒரு இயேசுவை பேசுகிறார்கள். சரி, என்ன சத்தியம் பேசணும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்த மாதிரி இருந்துச்சு. மூன்றாம் தூதனுடைய செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு அதுதான் நிகழ்கால சத்தியம், எல்லாருக்குமான
நிகழ்கால சத்தியம். அப்படின்னா முந்தி இல்லையா இருந்துச்சு. ஓய்வு நாளை குறித்து நம்ம பேசணும், நியாயராசிரியர் குறித்து பேசணும். ஆனா இப்போ அது ரொம்ப அவசியமா தேவைப்படும் பொழுது அது நிகழ்கால சத்தியமா இருக்குது. அதுதான் வெளியே எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு உபதேசம். மறுபடியும் பாடத்துக்குள்ள வந்தீங்க அப்படின்னு சொன்ன தெரிஞ்சுக்கிட வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. இந்த பாடத்தை போறா ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்க பயங்கரமா சொல்லலாம் நினைக்கிறேன். இந்த காலாண்டு பாடத்தை எப்பவுமே கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறது இப்போ வர முடிய பாடங்கள்ல ரெட்டிப்பான கவனத்தோட படிங்க. அதுக்கு ஒரு காரணம், ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு பான சோத்துக்கு ஒரு சோர் பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த ரெட்டிப்பா நீங்க கவனமா படிங்க, மேலோட்டமா படிச்சுட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்ற காரணம் என்ன அப்படின்னா, முதலாவது வாரத்துல நீங்க ஒரு பாடம் படிச்சிருப்பீங்க, முதலாவது வாரத்திலயோ இரண்டாவது வாரத்திலயோ தெரியல பாடத்தை படிச்சிருப்பீங்க. தேவன் மனிதனிடத்துல பேசிய முதல் வார்த்தை என்ன அப்படின்னு ஆசிரியர் எழுதும் பொழுது ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்துக்கு உள்ள 28வது வசனம், நீங்கள் போய் பலி பெறுங்க, உங்களுக்கு என்ன ஆகாரத்தை தருகிறேன் அப்படிங்கறதுதான் தேவன் முதலாவது பேசினது என்று சொல்லியிருப்பார். ஆனால் நீங்க வேதாகமத்தை 2 அதிகாரத்துல ஆரம்பிச்சீங்க, முதலாவது அதிகாரம் ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்தையும் 2வது அதிகாரத்தையும் ஆராய்ந்தீர்கள் என்று சொன்னால், ஆதாமை தேவன் உண்டாக்கின உடனே ஆதாமை ஏதேன் தோட்டத்துல கொண்டு வச்சு நீ நன்மை தீமை விருட்சத்தின் கனியை புசிக்காத அப்படின்னு சொல்லுவார். அதுதான் மொத வார்த்தை, மனிதனிடத்துல பேசுகிற மொத வார்த்தை. ஆனா பாடத்துல எது அப்படின்னு சொல்லியிருக்கோம்னு சொன்னா, ஆதாமை ஏவாளையும் உண்டாக்கின பிறகு, ஏவாளையும் உண்டாக்கின பிறகு அவர்கள் இரவரிடத்துல சொல்ற வார்த்தை தான் முதல் வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கோம். நான் ஆசிரியர் குற்றப்படுத்தலாம் வரல, கவனமா படிங்க. இதே மாதிரி எங்க எங்க எதை எதை விட்டுருக்குன்னு நமக்கு தெரியாது, எது எது சேர்க்கப்பட்டிருக்குன்னு தெரியாது. ரெட்டிப்பான கவனத்தோடு இந்த காலாண்டு பாடத்தை படிச்சு முடிங்க, ஏன்னா மிக மிக முக்கியமான உபதேசம். சரிங்களா, இப்போ உடன்படிக்கை அப்படின்னு நம்ம படிக்கிறோம். எந்த உடன்படிக்கையும் சரி, எதை நிலைநிறுத்தணும் அப்படின்னு சொன்னா, ஒரு வாக்கு தத்துவம் இருக்கு தெரியுமா, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம். அந்த வாக்கு தத்துவத்தை நிலைநிறுத்தணும், அதை நோக்கிதான் உடன்படிக்கை செய்யப்படுகிறது. நீங்க பழைய உடன்படிக்கைன்னு போனாலும் சரி, புது உடன்படிக்கைன்னு போனாலும் சரி, என்ன வார்த்தை நீங்க யூஸ் பண்ணாலும் சரி, எவ்ரி கவனன்ட் இஸ் மேட் டு அச்சீவ் தி ப்ராமிஸ் கிவன் டு திஸ் இயர். இந்த பூமியில உள்ளவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு தான் தேவன் உடன்படிக்கைகளை ஏற்படுத்துகிறார். இப்ப இங்க நோவா, நான் இது ஏன் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன குரூப் இருக்கிறீங்க, சில இடத்துல ஒரு சில இடத்துல நான் இந்த பாடங்கள் நடத்துவதையும் நடத்துற சகோதரர் கேட்கும் போது கொஞ்சம் தவறுதலான ஒப்பீனியன்கள் அங்கே வருகிறத நான் பார்த்தேன். அது இங்க எப்படி இருந்துச்சு எனக்கு தெரியாது, இடையில திரும்பி ஒரு நாள் வந்திருக்கிறேன். அதுல ஒரு உண்மையில நான் பாராட்டணும், நான் எப்படியாவது இன்னது ஒரு நாள் அட்டன் பண்ணி பாத்துருணும் ஒரு ஆசை எனக்கு வந்துச்சு. நான் 11 மணி நேரம் முழிச்சிருந்தேன், என்னால முடியவே இல்லை. இன்னொரு 1.5 மணி நேரம் இருக்கா, கொஞ்சம் படுப்பமே படுத்தேன், அது 11:40 ஆயிடுச்சு. ஆனா டெய்லி பிரதர் ஜெயராஜ் எங்க பாக்குறேன், அவரு இங்க அவர் தான் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. நியர்லியா போட்டு காலையிலே அவருக்கு மீட்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன், மத்தியானம் மீட்டிங் இருக்கு, சாயங்காலம் மீட்டிங் இருக்குது, இதை 11-12 மணி தாண்டி போயிட்டு இருக்குது நைட்டு. ஓ வாட் அ டெடிக்கேஷன் இல்லையா, என்னால இருக்கவே முடியல. எப்ப இனிமே நம்மளால இருக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு குரூப் 8:00 நடக்குது, அங்க பிரான்ஸ்ல இருந்து எல்லாம் பிள்ளைகள் வாலிய பிள்ளைங்க வந்திருக்கப்ப அவங்க சொல்லுவாங்க, இது 11:30 அவங்களுக்கு 12th அப்படிவாங்க. ஆனா பெருசா நினைக்கலாம், நினைக்கிறத முடிச்சு வந்து அட்டன் பண்ண நினைச்சும் போது இட்ஸ் வெரி ஹார்ட் நியர்லி டெடிக்கேட்டட் பீப்புள்ஸ் ஆர் ஹியர், அதனாலதான் செய்ய முடியுது. சரி, இந்த பாடத்துல வந்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த உடன்பிடிக்கை, ஆண்டவர் வந்து நோவாவின் இடத்துல உடன்படிக்கை ஏற்படுத்தினார். ஒரு க்வெஸ்சன் ரேஸ் பண்ணணும், அவர் உடன்படிக்கை வந்து தலப்பிரளம் முடிஞ்ச பிறகுதான் ஏற்படுத்துறார். முன்பாக ஒரு க்வெஸ்சன், வை டிட் காட் சூஸ் நோவா, ஏன் தேவன் நோவாவை தேர்ந்தெடுத்தார்? அதுக்கு வேதமே பதில் சொல்லுகிறது, அவர் உத்தமனாகவும் நீதிமானாகவும் தேவனோடு சஞ்சரிக்கிற மகனாகவும் காணப்பட்டார். ஆகையினால் ஆண்டவர் அவனை தேர்ந்தெடுத்தார். இதுல நீங்க போய் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது, கிருபையை குறித்து பேசும் பொழுது, அது என்ன நோவா அந்த இதுல எந்த எஃபோர்ட்டும் போடாத மாதிரி, நோவா ஆண்டவர் அவரே அப்படியே தூக்கி கொண்டு பிள்ளைகள் வச்ச மாதிரி ஒரு பிரசன்டேஷன் நான் கேள்விப்பட்டேன். ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேங்க,
கிருபை என்பது யாருக்கு என்றால் அவருடைய அடிச்சுவடைகளை பின்பற்றுகிறவர்களுக்கு மட்டும்தான். கிருபைங்கிறது இலவசம், அதனால எல்லாருக்கும் கிடையாது. யாரு அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான். வேற யாருக்கு கிருபி அவர் கொடுக்க போறதில்லை. இது நீங்க ஆசிரிப்பு கூடாரத்துல போனாதான் நீங்க படிக்க முடியும். பழைய உடன்படிக்கைன்னு உதாசீனப்படுத்திடாதீங்க. அந்தவும் அங்க அப்படி உதாசீனப்படுத்தி பழைய உடன்படிக்கை கீழே நாம் இல்லை, புது இடம்புக்கு கீழே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா பழைய உடன்படிக்கைக்கு கூற போட்டுறது இல்ல. பழைய உடன்படிக்கைக்குள்ள உட்கார்ந்துகிட்டுதான் புது உடன்படிக்கை பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா பழைய புது உடன்படிக்கை வந்து இயேசு நிஜம், அது பரலோகத்துல இருக்கு. அதனுடைய மாதிரி தான் பழைய உடன்படிக்கை என்று வேதத்தில் சொல்லப்படுறது பூமியில இருக்குது. அந்த பரலோகத்துல போய் உட்கார்ந்துருக்கா தெரியுமா ஒரு இயேசு? அந்த இயேசுவ இந்த உடன்படிக்கை நிலவாட்டமான உடன்படிக்கை மூலமா நீங்க பார்த்தா தான் சரியான இயேசுவை பேச முடியும். இல்லைன்னா வேறொரு இயேசுவை பேசுவோம். எல்லாம் இலவசம், சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா போதும் பரலோகத்துக்கு போயிடலாம். நோ, நோவா ஏனோக்கினுடைய உபதேசத்தை கூர்ந்து கவனித்து அவருடைய வார்த்தை நிறைவேறும், தேவன் ஏன் ஜலப்பிரளயத்தினால் உலகத்தை அழிக்க போகிறார் என்கிற நோக்கத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஆயத்தமாகிறதுக்கு எல்லாவற்றையும் செய்தார். ஆண்டவரோட தேர்ந்தெடுத்தார், கரெக்டா தேர்ந்தெடுத்தார். எல்லாம் எழுதுறாங்க, தன்னிடத்தில் உள்ள சகல ஆஸ்திகளையும் அதுல இன்வெஸ்ட் பண்ணான். ஒண்ணுமே கிடையாது அவன்கிட்ட, அவன் பேழைக்குள்ள போகும்பொழுது ஒண்ணுமே கிடையாது. ஆனா நம்ம வருங்காலம் வருங்காலம் இயேசு வரப்போறார் இயேசு வரப்போறார் இயேசு வரப்போறார் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா உலகத்தில் எவ்வளவு ஆஸ்திகளை சேர்க்க முடியுமோ அவ்வளவு சேர்த்து கொண்டு இருக்கிறோம். எவ்வளவு உயர்வான பதவியை பிடிக்கிறதுக்கு பிரயாசப்பட முடியுமோ அவ்வளவு உயர்வான பதவியை பிடிக்கிறதுக்கு பிரயாசப்படுகிறோம். ஆனா நோவா ஆண்டவர் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் அழகா இருக்கு பாருங்க. அவன் பேழையை கட்டி முடிக்கும் பொழுது அவனிடத்துல இருந்த எல்லாத்தையும் செலவிச்சுட்டான். Such a faith is developed. அப்போ இது நான்தான் செய்யணும், அது புரிந்து இப்ப கடைசி காலத்தினுடைய அந்த முடிவுக்கு நான் போகணும் அப்படின்னு சொன்னா நான் என்ன அந்த அந்த கடைசி காலத்தினுடைய ரெமனன்ட்ல ஒருத்தரா நான் இருக்கணும் நினைச்சா நான் அதுக்குரிய பிரயாசம் ஏன் அந்த ரெமனன்ட் சூஸ் பண்ண போடுறாங்க, எதற்காக மீதமானவர் அழைக்கப்படுறது சரியா புரிஞ்சு நோவாவை போல செயல்பட்டால்தான் அந்த கூட்டத்துக்கு போக முடியும். ஒரு ரெமனன்ட் வரும், ரெமனன்ட் வரும், அந்த ரெமனன்ட் ஏன் வரணும், எதுக்கு வரணும்? பாடத்துல இல்ல, பாடத்துல இல்ல. பாஸ்டர் துரராஜ் கொஞ்சம் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க அந்த சபையை குறித்துல அவங்க கொஞ்சம். அப்ப அந்த நோக்கத்தை நான் சரியா புரியணும். அப்ப நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்கு பிரயாசப்படணும். வெளிப்படுத்த 12:17 கொடுத்துருக்குறாங்க, ஆனா அது கேள்வியில போயிடுச்சு, அது விளக்கமே இல்லை. அதை நம்ம சரியா விளங்கி புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஒரு க்வெஸ்சன் வச்சு பாத்தீங்களா, 20% இவ்வளவு வருதான, 8 பேர் தான் உள்ள போனாங்க, ரட்சிக்கப்பட்டது 8 பேர். அவன் நோவாவினுடைய வேற 8 பேர் தான் அவருடைய பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டார்களா அப்படின்னா இல்ல, அநேகர் அவனுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பேட்ரியார்ஸ் யார் நம்ம மாரிப்பன் ஐசக் இருக்காங்க, அவங்க சொன்ன போறதான் நம்ம படிச்சு பார்த்தேன். பேட்ரியார்ஸ் ப்ராபர்ட்ஸ்ல எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. ஆனா இந்த ஜல பிரயாணத்துக்கு முன்பாக அவர்கள் மரணத்துக்குள்ளாக கடந்து போனார்கள். ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்கிறார் அப்படின்னு சொன்னா, he has a plan. அந்த பிளான் நம்ம புரியாததான் பிரச்சனையே. நோவாவை கூட்டிட்டு போய் பேழைக்குள்ள வச்சதுக்கு காரணம் என்ன நம்ம யோசிக்கவே இல்லை, நம்ம அதை குறித்த அறிவுக்குள்ள போகவும் இல்லை. அதனால நமக்கு பிரச்சனையே. அவங்க நிறைய பேர் மெத்தஸ்தலா லிவ்ட் அட் தட் டைம் பட் பாஸ்டலே இப்பவும் கடைசி காலத்துல அநேகர் இருப்பாங்க. மீதமானவர்கள் ஒரு கூட்டத்தை ஆண்டவர் நோக்கத்துக்காக தேர்ந்தெடுக்கிறார், வேற ஒண்ணுமே கிடையாது. He want, he has a purpose to meet with them. அவர்களை கொண்டு செய்ய வேண்டிய ஒரு நோக்கம் இருக்கிறது, அதற்காக தேர்ந்தெடுக்கிறார். அப்ப நிறைய பரிசுத்தவான்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை சந்திப்பதற்காக உருவாகும் பொழுது இது முதல் மரித்தவர்கள் பாக்கியவான்கள் என்று கடந்து செல்கிறார்கள். அந்த சின்ன குரூப் மட்டும் தான் நிற்க போகுது அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு. கடைசி காலத்துல பின்மாறிய பெறுகிற எல்லாருமா இல்ல, ஒரு சின்ன குரூப் தான் பெறப்போகிறது. அதுக்கு ஆயத்தமாகிற ஒரு நிறைய பேர் ஆயத்தமாகும். ஐயோ இன்றைக்கான குரூப் தானா, நமக்கு எல்லாம் உண்டா அப்படின்னு கேட்டா இல்ல, யூ ஹாவ் டு, நமக்கு எல்லாரும் ஆயத்தமாகணும். ஒருவேளை அந்த குரூப்புக்குள்ள நீ வேண்டாம் மகனே, அது ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப உபத்திரம் நிறைந்தது, அது ரொம்ப சோதனை நிறைந்தது, நீ என்கிட்ட சீக்கிரத்துல வந்துருவா, நித்திரைக்குள்ள கடந்து போ அப்படின்னு சொல்லி ஆண்டு கூட்டிட்டு போயிருந்தான்.
ஆனா ஆயத்தம் இல்ல அப்படின்னா கிடையவே கிடையாது. நம்ம எட்டு பேர் தான், எட்டு பேர் தான், சின்ன குரூப் தான் இல்ல, பெரிய குரூப் வில் பி சேம். திரளான பேர் இருப்பாங்க. ஒருவேளை உலகத்தினுடைய ஜனத்தை கூட கம்பேர் பண்ணும்போது சின்ன கூட்டமா இருக்கலாம், ஆனா பெரிய கூட்டம் கண்டிப்பா என்ன செய்ய போற பொருள் ஆயத்தம். நம்ம இத சின்ன குரூப்பா மனசுல வச்சுக்கிட்டு இப்படி நினைச்சுக்கிட்டு இவ்வளவு இவ்வளவு பேர் தானா, இதுல போய் நம்ம முடியுமா? அப்படி இல்லை. இன்னொரு திரளான கூட்டம், அது எல்லாரும் யாரெல்லாம் ஆயத்தம் ஆகிறாரோ அவரான பர்பஸ, சிலர் மட்டும் தேர்ந்தெடுப்பார். தேர்ந்தெடுக்காதவர்களை அவர் கடந்து அந்த நித்திரைக்குள்ளாக கடந்து செல்வோம் என்கிற நம்பிக்கை நமக்கு வரணும். பெரிய ஆண்டவர் எல்லாரையும் ரட்சிப்பதற்கு ஆயத்தம். சிலர் கேட்டவர் கேள்வி கேட்டாங்க, பேலையை வந்து நோவா பிரசங்கம் பண்ணார, நிறைய பேர் வந்திருந்தா எப்படி பேலைக்குள்ள இடம் இருக்குமா? நிறைய பேர் வரலாம் முடியாது, எட்டு பேர் தான் வர முடியும், எட்டு பேருக்கு தான் பேலை, அவ்வளவுதான் தேர்ந்தெடுத்தது. எவ்வளவு பேர் வந்தாலும் அவர்கள் கடந்து சென்றிருப்பார்கள், மரணத்துக்குள்ளாக கடந்து சென்றிருப்பார்கள். ஏன்னா ஹி ஹேஸ் எ பிளான். ஆதாம வந்து ஆண்டவர் கூப்பிட்டு விழுந்த உடனே, நீ போப்பா, நான் உனக்காக மறிக்கிறேன், இந்த பூமியை நான் ரட்சிக்க போறேன், உன்னை நான் மன்னிக்க போகிறேன், இந்த பூமியினாலே பூமியை நீ என்ன செய்ய நிரப்பு அப்படின்னு சொல்லி அவன் மூலமாக பூமியில அவருக்கு பிரியமான சந்ததியை தோற்றுவிக்க தேவன் விரும்பினார். பூமி முழுவதும் அவருடைய பிள்ளைகளால் நிரப்பப்பட வேண்டும் என்று விரும்பினார். ஆனா மீறி போச்சு. நோவாகிட்ட அதே நோக்கம்தான், எல்லாரும் எடுத்துச்சு, இந்த நோவா நீ மட்டும் போப்பா, எனக்கு ஒரு சந்ததியை உண்டாக்கு. மறுபடி இது ஃபெயிலியர், இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, உடனே ஃபெயிலியர் ஆயிடும். அதுக்கு பிறகு ஆபிரகாம் அழைப்பாரு, பிளான் சேஞ்சஸ், ஆபிரகாம் மூலமா சந்ததி உருவாக்குவாரு. இயேசு வருவார், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் தான் அவருடைய சந்ததினு சொல்லுவார். நோக்கம் இருக்கு பாத்தீங்களா, நோக்கத்தை உடன்படிக்கைக்கு பின்னால இருக்கிற நோக்கத்தை புரிஞ்சாதானே நம்ம அந்த உடன்படிக்கையுடைய வல்லமையை அறிந்து அதனோடு கூட இசைந்து போக முடியும். அப்போ ஆண்டவர் இதை ஏற்படுத்துறதுக்கு ஒரு பெரிய அனுகிரகம் இருக்கிறது. கடந்து வந்துட்டீங்கன்னா கூப்பிட்டு இனிமே ஜலப்பிரகாரத்தினால நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவார். கடந்து வந்துட்டா ஜலப்பிரகாரத்தினால அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவார். இதனால புரிஞ்சுக்கிடுங்க, we have all the chance to be one among them. அப்படியே ஆண்டவருடைய அனுகிரகத்தினால் தேர்ந்தெடுக்கப்பட்டா படாவிட்டால் நாம் நித்திரைகளாக அணிஞ்சிடும். இதுல இன்னும் ஒண்ணு சொல்லிடுறோம், இந்த 20% எனக்கு தெரியல, அது ரொம்ப அதிகமா சொல்லித்தான் பாசப்பட பாக்குறேன். 20 என்று எழுதுறாரு நினைக்கிறேன், நம்ம ஷோர போட்டேன், 20 இன் லேட்டர் பீரியட், இஸ் பிகினிங் பீரியட்ல, அதாவது கொஞ்ச காலத்துல சபையில 20 தான். இன் ஹர் லேட்டர் பீரியட் ஷி ரோட் ஒன்லி 2 among 100. இன்னைக்கு உட்கார்ந்து என்ன எழுதுவாங்க யோசித்து பாருங்க. இது எண்ணிக்கையை குறிப்பதற்கு அல்ல, டு ஷோ த பீப்புள் த டென்சிட்டி ஆஃப் டேர்ஸ் இன் த சர்ச், சபையில் இருக்கிற களத்தினுடைய அடர்த்தி தன்மையை அறிவதற்காக. அப்படிதான் நான் நம்புகிறேன், இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. நானே பதராக இருக்கலாம் இல்லையா, அப்படிதானே இன்னைக்கு காலங்கள் நடக்கிற. அதனால அதுல அந்த எண்ணிக்கையெல்லாம் வச்சுட்டு இவ்வளவு தானே இவ்வளவு தானே போக வேண்டாம். God is ready to rating anyone. ஆனா பதர் அடர்ந்து இருக்கிறது என்பதை மாத்திரம் அறிந்து கொள்ள வேண்டும், ரொம்ப ரொம்ப அடர்த்தியா இருக்கு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அதனுடைய விளக்கம். 100 தான் அப்படின்னா பதர் எவ்வளவு அடர்த்தியா இருக்கு பாருங்க, அவ இப்ப எவ்வளவு இன்னும் பெரிய இருக்கு பாருங்க. இந்த பதருக்கு மத்தியில நான் எழுந்து அவர் ஒரு ரெமனண்டுக்கு ஆயத்தமாகிறார் தெரியுமா, ஒரு மீதமானவருக்கு ஆயத்தமாகிறார் தெரியுமா. அந்த மீதமான ஒருவருக்கு நான் பிரயாசப்பட்டால் நோவாவின் காலத்தில் போல, நோவாவுக்கு வாய்ப்பு கொடுக்க போட்ட போல எனக்கு வாய்ப்பு கிடக்கலாம், இல்ல மெஸ்த மெத்துசலா போல நான் மறித்து போகிறேன், பரலோகம் எனக்கு நிச்சயம். அதனால எஃபோர்ட். சரி, வெளியே வந்தவொடனே ஒரு உடன்படிக்கை பண்றாரு பாத்தீங்களா. இந்த உடன்படிக்கையில எந்த கட்டளையும் இருக்க, எந்த கட்டளையும் இருக்க, நீ இப்படி செஞ்சா தான் இப்படி செய்யலாம் சொல்ல மாட்டாரு. அவர் உடன்படிக்கைய மனுஷன்ட்ட மட்டும் பண்ண மாட்டாரு, ஆபிரகாம்ட்ட உடன்படிக்கை பண்ணுவாரு, ஆபிரகாம்ட்ட பண்ணுவாரு, இது இருக்கிற எல்லா ஜீவச்சந்தில் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுவாரு. என்ன சொல்றாருன்னா, இதை ஒரு வானவில கொடுத்துட்டு நான் இந்த ஜல பிரளயத்தினால அழிக்க மாட்டேன், நான் வந்து அப்படி ஒரு அழிவு வரும் பொழுது வானங்களை பார்த்து நான் இம்மா போய் செய்ய மாட்டேன் அப்படின்னா இருக்கும். நீங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னா நான் நோக்குவேன் அப்படிம்பாரு. இந்த வானங்களை இப்ப ஜலப்பிரயாணத்துல அழிவு எல்லாம் வராதுன்னு ஒரு சொல்லல, என்ன தெரியுமா நான் சொல்றேன், ஜலப்பிரயாணத்தினால அழிவு வரும்பா, அழிவு வரும். அப்படி வரும்போது இந்த வானவில பார்த்து நான் இப்ப பூமியை நியாயம் தீர்த்து அழிச்சேன் தெரியுமா,
அப்படிப்பட்ட அறிவெல்லாம் செய்ய மாட்டேன் சொல்ற உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். நீங்க தம தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், ஜலப்பிரயாணத்தினால அழிவு வராதுன்னு சொன்னார், ஏன் வருது ஏன் அவர் அப்படி சொல்லல, ஜலப்பிரயாணத்தினால அழிவு வரும். அப்படி வரும்போது இந்த வானவியல பார்த்துட்டு நான் இப்ப நோவா காலத்தை செய்த ஒரு நியாய தீர்ப்பை செய்தேன் தெரியுமா, அந்த வானவிலுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னு சொன்னா அவர் நியாய விசாரணை செய்கிறார், நியாய தீர்ப்பு செய்கிறார், உலகத்தை நியாயம் தீர்த்து அவர் என்ன செய்கிறார், அதை முடிவுக்கு கொண்டு வருகிறார். அப்படி நான் இனி எல்லாரையும் அழிக்க மாட்டேன், இன்ப நான் வந்து கடைசியா எவ்வளவு காலம் இருக்கோ அது வரைக்கும் போய் அங்கதான் நான் நியாய தீர்ப்பு வச்சிருக்கேன், இடையில ஒரு கவிதை செய்ய மாட்டேன். இதுதான் அதனுடைய அர்த்தம். இதை நம்ம எப்படி விளங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னா பாஸ்ட் சொன்னாங்க அந்த வானவில்லை குறித்து. வானவில் எங்க இருக்கு யாருக்கா தெரியுமா, வானவில் எங்க இருக்கு, பரலோகத்துல எங்க இருக்கு, சிங்காசனத்துக்கு பின்னால எந்த அதிகாரத்துல இருக்கு, பாஸ்ட் வெளிப்படுத்த நான் சொன்னாங்க அதனாலதான் நான் வந்து அதை கேக்குறேன். வெளிப்படுத்த நான்காம் அதிகாரத்தில் இருக்கிற சிங்காசனத்தை சுற்றிலும் வானவில் இருக்கும். நீங்க இந்த சிங்காசனம் எது அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு எலன் ரைட்டிங்ஸ் போனீங்கன்னா கிருபாசனத்தை சுற்றி வானவில் இருக்கும் அப்படிமாங்க. அப்ப வெளிப்படுத்த நான்காம் அதிகாரத்தினுடைய சிங்காசனம் எதுன்னா கிருபாசனம். இந்த கிருபாசனம் எங்க இருக்கு, கிருபாசனம் எங்க இருக்கு, என்ன நடக்கும் அங்க திரையை விளக்குறப்பதான் மகாபரிசுத்தத்தை பார்க்க முடியும். பரிசுத்தலத்தையும் மகாபரிசுத்தல ஒரு திரை இருக்கும், அந்த திரையை நீக்கினப்பறதான் மகாபரிசுத்தலத்தை பார்க்க முடியும். அங்க உடன்பிடிக்க பெட்டி இருக்கும், பெட்டிக்கு மேல கிருபாசனம் இருக்கிறது. என்ன வேலை நடக்கும் அங்க, சுத்திகரிப்பு, என்ன பாவ சுத்திகரிப்பு, பாவ சுத்திகரிப்பு, பாவ புஸ்தகத்தில் இருந்து தேவனுடைய பிள்ளையுடைய பாவங்கள் கிறுக்கப்படும். இன்னொன்னு அவர் கிருபையை வழங்குவார். அதுக்கு முன்பாக ரெண்டு நடக்கும், ஜட்ஜ்மெண்ட் will taken and the grace will be shared. நியாய தீர்ப்பு வழங்கப்படும், கிருபையும் வழங்கப்படும். இத ரெண்டு இதுதான் நோவா கொடுக்கிற அடையாளம். அந்த வானவில் தேவன் நியாயம் தீர்ப்பேன், எப்படி நியாயம் தீர்ப்பன, உலகத்துல துன்மார்க்கத்தை கண்டிப்பாய் நிற்குவேன். அந்நேரத்துல நோவாவுக்கு கிருபையை வளர்த்தது போல கிருபையை கொடுப்பேன். அப்ப நம்ம தேவன் எப்படிப்பட்டவர் என்பது அங்க படிச்சிருமா, சிலர் அன்பானவர் அன்பானவர்னு விட்டுட்டு போயிடுறோம். ஆஹா, அவர் கோளையும் உடையவர் தடியையும் உடையவர் ரெண்டாவது இருக்கு. இந்த பாடத்துல வந்து நீங்க உடன்படிக்கை பற்றி படிக்கும் பொழுது அந்த ப்ராமிஸ நோக்கி பார்த்துக்கிட்டே உடன்படிக்கை படிங்க. எத்தனை உடன்படிக்கை நீங்க படிச்சாலும் சரி, ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு, எண்ணினி படிச்சாலும் சரி, உடன்படிக்கை என்பது அந்த வாக்கு தத்துவத்தை நோக்கி இருக்கிறதா, அப்படி இருந்தா அந்த உடன்படிக்கை நம்ம சரியா விளங்கிக்கிட்டோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால நீங்க ஆபிரகாமுடைய உடன்படிக்கை, மோசே இடத்துல செய்யப்பட்ட உடன்படிக்கை, ஆசாரிப்பு கூடத்தின் அடிப்படையில் செய்யப்பட்ட உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கையை படிக்கும் பொழுது ப்ராமிஸ் இருக்கு பாத்தீங்கன்னா ஆதியா 3:15, அதுக்கு லிங்க் பண்ணியே படிச்சாதான் நம்ம உடன்படிக்கை சரியா விளங்கி கொள்ளலாம். சரிங்களா, நிறைய சொல்லிட்டேன், ஆனா எதுதான் புரிஞ்சிச்சு புரியலங்கிறது எனக்கு தெரியாது. ரொம்ப சொல்லிட்டீங்க. இப்ப கடைசியா மாரியப்பனேஷக் அவங்க ஒரு சஜஷன் எதுக்கு இருக்கிறீங்க, நீங்க முடிச்சீங்கன்னா நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். இல்ல நான் பெருசா ஒண்ணும் சொல்லல, அந்த பிரதர் எட்வர்ட் சொல்றப்ப ஒரே ஒரு சின்ன கருத்து, அது பிரதர் எட்வர்ட் புரிஞ்சுட்டா நல்லா இருக்கும், இல்லாட்டா அவர் சொன்னதை வச்சு மற்றவங்க யாரும் அப்படி புரிஞ்சுட்டாங்களானுங்கிறதையும் நான் எனக்கு ஒரு சின்ன ஒரு பயம் வந்துச்சு. என்னன்னா, ஹலோ சொல்லுங்கண்ணா, மிஸ்ஸஸ் எலன்ஜி ஒயிட் வந்து இந்த காலத்துல இருந்திருந்தாங்கன்னா அதை ஒருவேளை 20% சொல்றத 10% ஆக்கிருப்பா சொல்லி இருந்திருப்பாங்க அப்படின்னு ஒரு காரியம் சொன்னாரு. அது கொஞ்சம் தவறா இருக்குமோன்னு ஒரு சின்ன பயம். எப்படின்னா மிஸ்ஸஸ் ஒயிட் வந்து அவங்க சொன்ன காரியங்களை வந்து சும்மா அவங்க சொந்த கருத்துக்காக சொல்லல, அல்லது அவங்க இருந்த காலத்துல உள்ள சூழ்நிலையை வச்சு அவங்க சொல்லல, அவங்க தீர்க்க தரிசன உரையா சொன்னாங்க. சோ இட்ஸ் அ விஷன் ஃப்ரம் காட், காட் சீஸ் ஃபோர் சீஸ் த ஃபியூச்சர். அதனால முன் அதாவது எதிர்காலத்தை பார்த்து அவங்க சொன்ன காரியம், அவங்க 20% சொன்னா 20% தான், 10% சொன்னா 10%. இப்ப அந்த பெர்சன்டேஜ வந்து ஜெயக்கர் ரொம்ப தெளிவா சொல்லி முடிச்சிட்டாரு.
அதில் 20-10 சொல்ல வரும்ல. பட் வாட் எவர் இட் இஸ், மிஸ்ஸஸ் ஒயிட் அவங்க சொன்னாங்கன்னா ஒருவேளை இந்த காலத்துல இருந்தா 10,000 or 20,000 அப்படிங்க கிடையாது. She pours out through vision, through God's spirit. அதை ஞாபகத்தில் வச்சுக்கிறோம் நம்ம. நன்றி. ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன், அம்மையாருடைய எழுத்துக்களை கொஞ்சம் எப்படி வேதத்தை ஆராய்கிறது போல அதையும் ஆராயணும். அவங்க முதல்ல சொல்லும் போது 20:2 அப்படின்னு சொல்றாங்க, பின்னாடி வரும் பொழுது 100:2 அப்படின்னு சொல்றாங்க. இதை ஆண்டவர்கள் நமக்கு வெளிப்படுத்துற உண்மைதான். முதல்ல சர்ச் அப்படி வளர 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 சாத்தானு என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னு சொன்னா, பதற விதைக்கிறாங்க இல்லைங்களா, என்ன புரியுதுன்னா பதர் விதைக்கப்படுகிறது அதிகமாகிறது. சபையில பதர் விதைக்கப்படுகிற அனுபவம் வந்து அதிகமாகிறது. நம்ம போய் ஆடு பிடிக்க போறோம், ஆடு பிடிக்க போகும் பொழுது அதுல செம்மறியாடு வெள்ளாடு ரெண்டும் வரும் பொழுது பதரை நிறைக்கிற ஆடு வந்து நிறைய வருது அப்படிங்கிற ஒரு உண்மைதான. தவிர அதுல எண்ணிக்கையை எடுக்க கூடாது. இட்ஸ் நாட் ஃபார் கவுண்டிங், ரெவலேஷன் இஸ் நாட் ஃபார் கவுண்டிங், டு மேக் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். சாத்தான் வந்து இந்த சபையை நிர்மூலம் பண்ணுவதற்கு பதர சபையில உள்ள தற்கு பாத்தீங்கன்னா வெளிப்படுத்த 12 பதவிகள் கொண்டு முன்னாடி போனீங்கன்னு சொன்னா, அவன் ஸ்திரியை கொண்டு போகும்படி அவருக்கு பின்னால ஜலத்தை ஊட்டி விட்டான். ஜலங்கிறதுக்கு நம்ம ஒரு இன்டர்பிரேஷன் கொடுப்போம், மனிதர்கள் என்று சொல்லி, ஜனக்கூட்டம் என்று சொல்லி. நம்ம ஊழியம் செஞ்சா சாத்தானும் ஊழியம் செய்யறான். என்ன ஊழியம் செய்யறான் தெரியுமா, நம்ம நல்ல ஆடுகளை பிடிக்க போனா நம்ம கூட அவன் என்ன செய்யறான்னா, எல்லா அசுத்தமான காரியங்களையும் தவறானவர்களையும் மனமாறாதவர்களையும் உள்ள அனுப்பி விட்டுறான். இந்த டென்சிட்டி கூடும், இந்த அடர்த்தி கூடும் என்பதை எலன் வந்து வெளிப்படுத்துறாங்களே தவிர அதை ஒரு கவுண்டிங்கா எடுக்க கூடாது. அதாவது லிட்ரல் கவுண்டிங் 1, 2, 3 அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, எடுத்துடக்கூடாது. ஏன்னா ஹிட் ஷி சேஞ்சஸ், முதல்ல 20:2 அதுக்கு பிறகு 100:2 இப்ப இருந்தால் இந்த டென்சிட்டி இன்னும் கூடி இருக்கு அப்படிங்கறத அவங்க வெளிப்படுத்துவாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். எண்ணிக்கையில எடுத்துட்டா ஐயோ 102 பேர் தான் சொல்லிட்டாங்க, ஒன்லி 2%. It will be even lesser than that or more than that. But the understanding is the fathering udaiya adarthi sabaikulla perukirukku chuma velipadaiya pesninga na innikku eppadi ooliyam seirom sari appa president koopiduvaru nyanasnaname illana fruitless worker nu solvaru sari eppadiyavadu it's a reality yosu pathinga na we are mainly working for Satan reality ஆடு பிடிக்க போறதுல நம்ம நிறைய தப்புகளை பண்றோம், எண்ணிக்கையை காட்டுறதுக்கு பிரயாசப்படுறோம். இதைத்தான் அங்க வெளிப்படுத்துறாங்க, நம்ம அடர்த்தி கூடிக்கிட்டே போகுது அப்படிங்கிற யாரை குற்றப்படுத்த சொல்லல. ஆனா சபையினுடைய பெரிய சாபம் என்ன தெரியுமா, வெளிப்பட்டு 3 மணி வாசித்து பாருங்க, நான் தரித்திரனா இருப்பேன், ஒண்ணுமே இல்லாம இருப்பேன், ஆனா நான் சரி அப்படின்னு பாருங்க. இதெல்லாம் சபையினுடைய நிலை, நம்ம அப்படி இருக்க கூடாது. ரியாலிட்டியை தெரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா இல்லாம, அதான் இதை வந்து எண்ணிக்கையில கொண்டு போய் தயவு செய்து புகுத்தி விடாதீர்கள். இது ஜஸ்ட் டு ரிவீல் தி ஃபேக்ட், பதரினுடைய அடர்த்தி சபையில மிகுதியா பெருகி கொண்டே இருக்கும். ரொம்ப நன்றினா, ரொம்ப அழகான தெளிவுரைகளை கொடுத்தீங்க. ஜெயவண்ணபத்திற்கு நிறைவு செய்வோம். துரைராஜ் பாஸ்டர், நம்ம இறுதி ஜெயபத்திற்கு கடந்து போகலாம். அறிவிப்பு அது என்னச்சுனாக்கா, ஏறத்தாழ ஒரு 3 விண்ணப்பங்கள் இருக்கிறது பாஸ்டர் துரைராஜ், அது கொஞ்சம் எங்களுக்காக இந்த ஜபத்தை ஏறெடுக்கும்படி தாழ்பாடு கேட்டுக்கொள்கிறோம். ரூபன் மலேசியால உள்ள ஒரு விசுவாசி, அவர்களுக்கு பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவர் இயல்பு நிலைக்கு திரும்பணும். இன்னும் கொஞ்சம் என்னச்சுனாக்கா, அவர் இன்னும் தேறி வரல. இப்போ அவர் வைத்தியம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, அவருக்காக ஜெபிக்கும்படி தாழ்மொழி கேட்டுக்கொண்டிருக்காங்க. அடுத்ததாக மர்வின் சிங், அவர் உடல் நலத்துக்காகவும், ஜெனிஃபர் விஜோலி ஷாரன் ஐலின் இவர்கள் எல்லாமே பிரசவிக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறாங்க, நல்ல ஒரு சுக பிரசவத்துக்குள்ளாக கடந்து போகும்படி இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும்படி தாழ்மொழி கேட்டுக்கொள்கிறோம். இந்த 3 குறிப்பு இருக்கிறது, ஆகையினால இவைகளுக்காக ஜெபிக்கும்படி தாழ்மொழி கேட்டுக்கொள்கிறோம் பார்த்து, அதோட இறுதி ஜெபத்துக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். பரிசுத்த பிதாவே, நோவாவோடு கூட தேவன் செய்த உடன்படிக்கைகளை, முதன் முதலாக வேதத்திலே சொல்லப்படுகிற அந்த உடன்படிக்கைகளை என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு உம்முடைய ரட்சணிய உறவை
ஏற்படுத்தக்கதாக இந்த உடன்படிக்கைகள் எல்லாம் இருந்தது. அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய அனைவருடைய நம்பிக்கையும் இப்பொழுது இந்த வானவில்லை பார்க்கும்போது தேவன் மேல் திட நம்பிக்கையை நாங்கள் நிலைநிறுத்திக் கொள்ளவும், மனிதர் மேல் தேவன் காட்டுகிற தெய்வீக இறக்கத்திற்காக தயவுக்காக அடையாளமாக இருக்கிறது என்பதையும் நாங்கள் உணர்ந்து, ஆங்காங்கே பூமியை இல்லை அழிவு ஏற்பட்டாலும் கூட உலகளாவிய ஒரு பெரிய வெள்ளத்தால் உலகத்தை மீண்டும் ஒருபோதும் அழித்தது போல நான் முழு உலக அழிக்க மாட்டேன் என்று பூமியை உம்முடைய இறக்கத்தினாலே உம்முடைய இறக்கம் காத்து கொண்டதற்காக கர்த்தரை காத்து வருகிறதற்காக நாங்கள் கர்த்தரை சோதிக்கிறோம். ரட்சிப்பின் திட்டங்களுக்காக, ரட்சிப்பின் செய்திகளுக்காக, தேவ திட்டங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் உண்மை சோதிக்கிறோம். நியாய தீர்ப்பு குறித்து தன் கால மக்களுக்கு நோவா எச்சரித்தது போல சுவாமி, ரட்சிப்பின் தேவையை உணர்வதற்காக நாங்களும் எச்சரிப்பை பெற்று நாங்கள் எச்சரிக்கும்படியாக ஆயத்தப்படும்படியான கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். உங்களுடைய வாக்கு தத்தத்தை நாங்கள் நம்புகிறோம். அன்புள்ள ஆண்டவரே, அந்த பிராமிஸை நம்பி அந்த உடன்படிக்கையை அன்புள்ள ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்தில் அதற்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொள்கிறோம். நடுசியில தேவனுடைய மிதமான பிள்ளைகள் அதில் கலந்து கொண்டு தங்களுடைய அருமையான கருத்துக்களை சொல்லி பகிர்ந்து கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற அருமையான வாக்கு தத்தங்கள் ஏராளம் அன்புள்ள ஆண்டவர், தேவனுடைய பிள்ளைகளுடைய சுகத்தை விரும்புகிற தேவன் ரூபனுக்காக நாங்கள் விசேஷமா ஜெபிக்கிறோம். அந்த பக்கவாதத்தினாலே ஆண்டவரே இந்த மகன் படுகிற கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். உங்களுடைய வசனத்தை அனுப்பி நீர் குணமாக்கும் ஆண்டவர். மெல்வின் சிங்கினுடைய உடல் நலத்திற்காக விசேஷித்த முறையில நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மகனை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி தேவ பிள்ளைகள் நாங்கள் இருக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, பிரசவத்திற்காக காத்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரிகளுக்காக, ஜெனிஃபருக்காக, விஜோலிக்காக, ஷாரனுக்காக, எலனுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். என்று ஆண்டவரே விசேஷமாக அவர்களுக்கு நல்ல சோப பிரசவத்தை ஏற்ற காலத்திலே அவர்கள் பெற்று அதன் மூலமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை தேவனுடைய தயவினாலே குழந்தைகளை பெற்றெடுத்து உங்கள் பிரியமாக ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்யும். இந்த நாளிலே கலந்து கொண்ட ஆண்டருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியுங்க. நன்றியோடுமே நாங்கள் சோதரிக்கிறோம். பேசுகிற நாங்கள், கேட்கிற நாங்கள், பிரசங்கிக்கிற நாங்கள் ஆயத்தத்தோடு நாங்கள் இருக்கத்தக்கதாக எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆசீர்வதியும் அன்பின் ஆண்டவர் இயேசு நாமத்தில் தயவாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். என் முழு மேருடைய பரிச நாமத்தை சோதரி நாத்துமாவே கர்த்தரை சோதரி அமர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானவருடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் விசேஷமாக இதுல ஊழியத்திலே செய்கிற, ஊழியத்திலே பங்கு பெறுகிற, கேட்கிற இந்த குழுவை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து அவர்களை வழிநடத்துவீராக. அவர்களுக்கு மிக அருமையான ஒரு பாடத்தை இன்றைய நாளில் நாம கேட்டோம். இந்த சத்தியங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த இதுகரம் நீங்கள் எங்களோடு கூட பொறுமையாக காத்திருந்து இறுதி வரைக்கும் எங்களோடு கூட இந்த இணைப்புல பங்கேற்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நமக்கு இன்றைக்கு கொஞ்சம் நேரம் கூடுதலாக போயிருந்தாலும் ஆழமான ஒரு சத்தியங்கள் நாம் கேட்டோம், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உற்சாகமாக நீங்கள் வருகை தந்ததுக்காக நன்றி. இந்த ஆவல் ஆண்டவர் வருகை வரையிலும் கூட நம் அனைவரும் கூட அவருக்காய் பாடுபடவும் காத்திருக்கவும் கர்த்தர் நமக்கு துணை புரிவாராக. இந்த வேளையிலே